குட் மார்னிங் கேக்குதுங்களா இன்னைக்கான புத்துணாட்சி வாக்கியம் நேற்று செய்ய வேண்டியதை இன்று செய்தால் சோம்பேறி இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் சுறுசுறுப்பானவர் நாளை செய்ய வேண்டியதை இன்று செய்தால் வெற்றியாள தகவல் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் கொஸ்டின் பார்த்தேன் ஓகேங்களா ஜிஇஆர் அதாவது கிராஸ் சொல்லக்கூடியதா என்னன்னு பார்த்தோம்னா இந்த கிராஸ் அது ஜிஇஆர் அப்படிங்கிறது இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா உயர்கல்விக்கான மாணவர்களினுடைய சேர்க்கை விகிதம் மோஸ்ட்லி பார்த்தோம்னா இந்த உயர்கல்விக்கான மாணவருடைய சேர்க்கை விகிதம் எப்பயுமே நம்ம தமிழ்நாடு தான் இருக்காங்க ஓகே உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை விகிதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி ஒன்னு டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ இதன் அடிப்படையில அதிக மக்கள் தொகைங்கண்ட பெரிய மாநிலங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா இந்தியா அளவுல தமிழ்நாடு தான் முதலிடத்துல இருக்கு அப்படின்றது சொல்லிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்த ஆண்டுகள்ல ஒரு வருடத்துல என்ன பண்ணிருக்காங்க பெரிய மாநிலங்கள் கூட ஒப்பிடும்போது நம்ம தமிழ்நாடு முதல் இருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க இதுல கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ ஓகேங்களா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மக்கள் தொகை அடிப்படையில உயர்கல்விக்கான மாணவர் செயற்கை விகிதத்துல மொத்தம் பத்து மாநிலங்கள் டாப்ல இருக்கு அப்படின்ற சொல்லியிருக்காங்க வேணாம் ஒரு அஞ்சு மட்டும் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா முதலிடத்துல நம்ம யாரு தமிழ்நாடு தான் இருக்கும் ஓகேங்களா நம்ம பாயிண்ட்ல இருக்கும் நாப்பத்தி ஏழு புள்ளி ஜீரோ சதவிகிதம் நாற்பத்தி ஏழு கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே நாப்பத்தி ஏழு அடுத்து செகண்ட் பிளேஸ்ல யாரு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷ் ஓகே ஆந்திர பிரதேஷ் எவ்வளவு முப்பத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவிகிதம்

ஓகே அடுத்தது கர்நாடகா அடுத்து மகாராஷ்டிரா அஞ்சாவதா மத்திய பிரதேசம் இருக்காங்க ஓகேங்களா அப்போ தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ் கர்நாடகா சோ இதற்கான சதவிகிதம் என்னென்ன அப்படின்றத பாத்துருவோம் தமிழ்நாடு எவ்வளவு நாற்பத்தி ஏழு புள்ளி ஜீரோ நாற்பத்தி ஏழு சதவிகிதம் தான் ஓகேங்களா நாற்பத்தி ஏழு சதவிகிதம் அடுத்து ஆந்திர பிரதேஷ்னா முப்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு கர்நாடகா முப்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு ஓகேங்களா அடுத்த மகாராஷ்டிரா முப்பத்தி அஞ்சு புள்ளி மூணு கொடுத்திருக்காங்க மத்திய பிரதேசம் இருபத்தி எட்டு புள்ளி ஒன்பது அப்போ நம்ம தமிழ்நாடு கிளியரா ஞாபகம் வச்சு நாற்பத்தி ஏழு சதவிகிதம் நாற்பத்தி ஏழு இந்த பாதிக்கு கொஞ்சம் கம்மி ஓகேங்களா பாதி ஐம்பது சதவீதம் ஞாபகம் வச்சு ஒருவேளை நமக்கு ஆப்ஷன்ஸ் ரொம்ப எப்படின்னா அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு அந்த மாதிரி கொடுத்து நமக்கு கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஈஸியா ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம் ஐம்பதுக்கு கம்மியா தான் இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதும் ஈஸியா வந்துட்டு ஆன்சர் போட்டலாம் ஓகேங்களா ஆப்ஷன் வச்சுதான் நம்ம ஆன்சர் கிளிக் பண்ண முடியும் சோ அதன் அடிப்படையில உயர்கல்வி விகிதத்தை பொறுத்த வரைக்கும் ஐம்பது சதவீதம் ஞாபகம் வச்சுக்கோங்க அங்க போயிட்டு ஆப்ஷன் எப்படி இருக்கோ அது வச்சு போட்டுக்கலாம் கிளியர் ஓகே பாருங்க ஜிஇஆர் அதாவது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னா ஒரு மாநிலத்துல பதினெட்டுல இருந்து இருபத்தி மூன்று வயதுக்குள் இருக்கும் மக்கள் தொகையில எவ்வளவு பேர் உயர்கல்வி அதாவது பள்ளி முடித்து கல்லூரி படிப்புகள்ல சேர்ந்திருக்கிறார்கள் என்ற ஒரு கணக்கு தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த ஜிஇஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரேஷியோ கிளியர் இது ரொம்ப முக்கியம் எந்த வயதுக்குள்ள அப்படின்னு பாத்தோம்னா பதினெட்டுல இருந்து இருபத்தி மூன்று வயதுக்குள்ள தன்னுடைய ஸ்கூல் படிப்பை முடிச்சு கல்லூரியில எவ்வளவு பேர் வந்துட்டு பட்டப்படிப்புக்கு சேர்றாங்க அப்படின்றத வச்சுதான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஜிஇஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகை வந்துட்டு நம்ம சொல்றோம் ஓகே இதெல்லாம் நமக்கு என்னென்ன கேள்விகள் கேட்கலாம் ஜிஇஆர் இதனுடைய அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் என்னது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஓகே நம்ம தமிழகம் எத்தனாவது பிளேஸ்ல இருக்கோன்றத கேட்கலாம் எத்தனாவது பிளேஸ்ல இருக்கும் முதலாவது இடத்துல இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சென்சஸ் இது சரிங்களா செகண்ட்ல ஆந்திர பிரதேஷ் இருக்காங்க தேர்டு கர்நாடகா அடுத்து மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் தமிழ்நாட்டினுடைய பாயிண்ட் எவ்வளோ ஆஃப் ஐம்பது ஞாபகம் வச்சுக்கோங்க அங்க போயிட்டு ஆப்ஷன் பாத்துக்கோங்க நாற்பத்தேழு சதவீதம் ஓகே அது வந்து கொஞ்சம் கம்மி ஐம்பது நாற்பத்தேழு ஓகே அடுத்தது வயது பதினெட்டுல இருந்து இருபத்தி மூன்று வயதுக்கு உள்ள இருக்கவங்க கிளியர் சோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஜிஇஆர்னுடைய டெபினிஷன் அந்த அப்ரிவேஷன் அப்படிங்கறத கிளியரா பார்த்து வச்சுக்கோங்க ஸோ அதுல இருந்து கேட்கறதுக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு ஓகே ஓகே இன்னைக்கான செஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆல்ரெடி வந்துட்டு நம்ம கொஷின் கேட்டிருக்கோம் என்னன்னா பத்தாம் வகுப்பு முதலியல் மற்றும் இரண்டாம் இயல் இதுல ரெண்டு இதுல ரெண்டுல இருந்து கொஷின் கேட்டாச்சு நியூ மற்றும் ஓல்டு ஸோ இன்னைக்கு மூன்றாம் இயல் இருந்து கொஷின் கேட்கலாம் அண்ட் தென் இன்னைக்கான செஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கொஞ்சம் சீக்கிரமா டக்கு டக்குறதுக்கு ஆன்சர் பண்ணி நம்ம செஷன் பார்த்தலாம் ஓகே முதல் கேள்வி தொல்லேர் சிறப்பின் விருந்ததிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது தூங்கிட்டு இருக்கவங்களா எந்திரிச்சுக்கோங்க வெரி குட் சூப்பர் சிலப்பதிகாரம் வெரி குட் நெக்ஸ்ட் கொஷின் அல்லில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும் என்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது நற்றினையில என்ன பண்றாங்க இந்த வரிகளை கொடுத்திருக்காங்க ஓகே அல்லி நற்றினை ஓகே அடுத்தது பாருங்க ரெண்டருக்கும் அதாவது இந்த விருந்தோமல் பற்றின ஒரு தகவலை வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ரெண்டு இடத்துல குறிப்பிட்டிருப்பாங்க நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க அப்படி விசேர்ல முதல் கேள்வி பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் விருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே என்ற வரிகள் யாருடையது கம்பர் கம்பராமாயணத்துல சொல்லியிருப்பாங்க அதாவது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கல்வியும் செல்வமும் கொண்ட மகளிர் விருந்தும் ஈகையும் செய்யறாங்க அப்படின்றத குறிப்பிட்டிருப்பாங்க கிளியர் ஓகேப்பா question. விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மேன் மேலும் மேலோர் போல எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது கலிங்கத்து பரணி ஓகே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அந்த கலிங்கத்து பரணி அப்படின்றது அந்த பேய் எல்லாம் நிறைய வரும் கரெக்ட் நான் அதை வச்சு குறிப்பிட்டிருப்பாங்க சோ அதன் அடிப்படையில அந்த முகம் வந்துட்டு மலருது அது பாத்தோம்னா கொஞ்சம் டல் அந்த மாதிரி ஞாபகம் வச்சு அந்த முகம் வந்துட்டு அதை பார்த்தோம்னா ஒரு மாதிரி இதா இருக்கும்ல கலிங்கத்து பரணி அந்த பேய்கள் பத்தி சொல்லும் போது சோ அதை வச்சு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏதோ ஒன்னு ஞாபகம் வச்சுக்கீங்கன்னா போதும் இன்னொன்னு ஈஸியா கிளிக் பண்ணிடலாம் ஏன்னா நமக்கு கம்பரமானேன்னு கலிங்கத்து பரணின்னு தெரியும் பட் இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் சோ அதனால கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க கலிங்கத்து பரணினா அந்த முகத்தை பத்தி சொல்லுது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க கிளியர் ஓகே நெக்ஸ்ட் குரல் உணங்கு விதை திணை உரல் வாய்ப்பு சிறிது புறப்பட்டன்றோ இழல் என்ற வரிகள் யாருடையது இந்த நூலில் இடம்பெற்ற புறநானூர்ல குறிப்பிட்டிருப்பாங்க ஓகே உங்கள்ட்ட ஒரு கேள்வி புறநானூர்ல அந்த நெருணை வந்தவங்க அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க ஓகே நேத்து வந்தவங்களுக்கு என்ன கொடுத்திருப்பாங்க இன்னைக்கு வந்தவங்களுக்கு என்ன கொடுத்திருப்பாங்க ஓகே இது வந்து கேக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ அதனால கேக்கு நேற்று வந்த விருந்தினருக்கு என்ன கொடுத்திருப்பாங்க இன்னைக்கு வந்த விருந்தினருக்கு என்ன கொடுத்திருப்பாங்க எதை பணையம் வச்சிருப்பாங்க சீரியால வந்துட்டு பணையம் வச்சிருப்பாங்க வெரி குட் சூப்பர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் அமெரிக்காவில மினசோட்டா தமிழ் சங்கம் இருந்து விருந்து வைக்கிறது அப்படின்றது தெரியும் அது மாதத்துக்கு ஒரு தடவை அந்த கொண்டாடுறாங்களா அந்த விழாவை இல்ல மாசத்துக்கு ஒரு அதாவது அஹ் ஆண்டுக்கு ஒரு தடவை கொண்டாடுறாங்களா இல்ல ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையா எப்படி கொண்டாடுறாங்க ஆண்டுக்கு ஒரு முறை சோ இதை கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க சோ இதெல்லாம் அவங்க மாத்தி கேட்டாங்கன்னா நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆண்டுக்கு ஒரு முறை தான் என்ன பண்றாங்க இந்த விழாவை வந்துட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க ஓகேங்களா இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடி முன்பாக மறுக்க மறுக்க அந்த பரிமாறக்கூடிய கூடுதல் உணவு அப்படின்றது கொடுத்திருப்பாங்க முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூலிட்டாலும் என்ற வரிகள் யாருடையது எந்த நூலிடம் ரேக குட் சூப்பர் ஓகே முத்துக்குளிக்கும் அரசர் என்று குறிப்பிடப்படுபவர் யார் அதிவீரராம பாண்டியரை வந்துட்டு குறிப்பிட்டிருப்பாங்க விருந்தோம்பலுக்கான ஒழுக்கங்கள்னு குறிப்பிட்டிருப்பாங்க இது கேக்கலாம் ஒன்பது ஒன்பது வகையானது முகமன் அப்படிங்கறது ஒரு புற நல்ல அதாவது வீட்டுல இருப்ப ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அத்தை வராங்கன்னா அத்தை பையன் எப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்கறது அது என்ன பார்த்தோம்னா முகம்மன் அப்படின்றது சரிங்களா ஓகே அடுத்தது பாருங்க மலை படுகாம்ல இருக்கக்கூடிய மொத்த அடிகளின் எண்ணிக்கை வெரி குட் சூப்பர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆரி என்பதன் பொருள் ஆரி அருமை வெரி குட் சோ இது வந்துட்டு பாத்தோம்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் கிளியரா ஆர் என்னது அருமை இன்னொன்னு இரடி என்பதன் பொருள் இரடி திணை இரடி என்றால் திணை வெரி குட் சூப்பர் ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தையும் நிலைநிறுத்தியவர் யார் கீராஜநாராயணன் ஓகே அழகிரிசாமி அப்படிங்கிறவங்க கி ராஜநாராயணனுக்கும் முன்னாடி இருப்பாங்க ஓகேங்களா சோ கிளியரா ஞாபகம் இந்த கரிசல் இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கோவில் பட்டிய சுத்தி இருக்கக்கூடிய அந்த வட்டார பகுதிகளில் தோன்றிய ஒரு இலக்கிய வடிவம் அப்படின்றத இது வந்துட்டு கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் மகுலி அப்படின்னா அதனுடைய பொருள் சொல்லுங்க மகுலி என்பதன் பொருள் சோற்று கஞ்சி சோற்று கஞ்சி வெரி குட் நெக்ஸ்ட் கொஸ்டின் வட்டார வாய்மொழி புனைக்கதைகளை நம்ம கீராஜ நாராயணன் என்னன்னு வந்துட்டு சொல்லி எழுதியிருப்பாங்க அந்த கரிசல் ஆஹ் இடத்தை சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்ல வட்டார கரிசல் இலக்கியம் வெரி குட் சூப்பர் ஓகே சோ அதெல்லாம் கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் பாருங்க கோபலபுரத்து மக்கள் ஓகேங்களா சோ இதனுடைய ஆசிரியர் யார் கோபலபுரத்து மக்கள் ஓகே அவங்க எப்ப வந்துட்டு சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பாங்க கோபுலபுரம் ஒன்று வெரி குட் சூப்பர் தொகா நிலை தொடர் எத்தனை வகைப்படும் தொகா. ஒன்பது வகைப்படும் கூட்டுநிலை பெயரச்சங்கள் என்றால் என்ன கூட்டுநிலை பெயரச்சங்கள் ஓகே ஒன்றிற்கும் மேற்பட்ட வினையச்சங்கள் சேர்ந்து பெயரச்சத்தை வந்துட்டு கொண்டு முடிஞ்சது அப்படின்னா அதுதான் கூட்டுநிலை பெயரச்சங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க வினையச்சங்கள் சேர்ந்து பெயரச்சத்தை கொண்டு முடியுது ஓகேங்களா சோ இதுதான் என்னது நமக்கான கூட்டுநிலை பேரட்சங்களுடைய ஆன்சரா இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் சிலம்பு அடைத்திருந்த பாக்கம் ஏதி என்ன வடிகல்ல பாக்கம் என்பது எதனை குறிப்பிடக்கூடியது புத்தூரை குடிப்பிடக்கூடியதா சொல்லுங்க சிற்றூர் வெரி குட் சிற்றூர் பார்த்தோம்னா பேரூர் மூதூர் புத்தூர் சிற்றூர் அப்படின்னா குறிப்பிட்டிருக்காங்க சோ அப்ப நீங்க கிளியரா ஞாபகம் வச்சுக்கலாம் என்னது சிற்றூரை தான் குறிப்பிடக்கூடியது ஓகேங்களா காசி காண்டம் அப்படிங்கிறது எதனை பற்றி குறிப்பிடக்கூடியது காசி நகரத்தினுடைய வரலாற்றை பத்தியா இல்லை அதனுடைய மறுபெயரை பத்தியா பெருமையை பற்றி ஓகே

ஓகே வெரி குட் நெக்ஸ்ட் கொஷின் ரிட்ஸ் என்பதன் பொருள் அதாவது கலைச்சொல்ல சொல்ல கேக்குறேன் சரிங்களா ரிட்ஸ் அப்படிங்கறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஆவணங்கள் சட்ட ஆவணங்கள் வெரி குட் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் சப்ஸ்டாண்டிவ் லாஸ் அப்படின்னா எதை சொல்லுவோம் சப்ஸ்டாண்டிவ் லாஸ் உரிமை சட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவோம் அம்பேத்கர் எங்க பிறந்திருப்பாரு மாவட்டம் அம்பாவாதி அம்பாவாதி அப்படிங்கிற ஒரு இடத்துல பிறந்திருப்பாங்க ஓகே நெக்ஸ்ட் கோஷின் ரொம்ப முக்கியமான கேள்வி கவனிங்க அதாவது இருந்து கேக்குறேன் அரசன் கொலை தொழில புரியுறாங்க ஓகேங்களா அதாவது என்னன்னா ஒருத்தர் பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன பண்றாங்கன்னா ஒரு மரதண்டை சோ அந்த மாதிரி இருக்கிறது எதற்கு ஒப்பானது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் குறிப்பிட்டு வெரி குட் சூப்பர் ஓகே கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா ஒரு தண்டனை இந்த மாதிரி வந்துட்டு நீங்க சாப்பிடுச்சாலும் பிரச்சனை இல்லை அது களை செடியை வந்துட்டு பிடுங்கறதுக்கு சமுண்டத சொல்லிட்டு இன்னொரு இடத்துல வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா தண்டனை எதன் அடிப்படையில கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க எதன் அடிப்படையில் ஒருத்தருக்கு மனிதர் அதாவது நான் வந்துட்டு வள்ளுவர் சொன்னதை கேட்கிறேன் ஒரு ஒருத்தன் ஒருத்த வந்துட்டு தப்பு செஞ்சுட்டா ஓகே அவனுக்கு நீங்க எதன் அடிப்படையில தண்டனை கொடுக்கணும் இந்த சட்டங்கள் எப்படி இருக்கணும் ஓகே அந்த சட்டங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா மனித நேயத்தினுடைய அடிப்படையில் நெகிழ்வுத்தன்மை கொண் நெகிழ்வுத்தன்மை கொண்டதாகவும் இருக்கணும் அப்படின்றத வச்சுதான் என்ன பண்ணுவோம் அதுக்கான ஒரு தீர்வை வந்துட்டு நம்ம குடுக்கணும் அப்படின்றத சொல்லிருக்காங்க ஓகே சோ இதை வந்து கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் கொஷின் அம்பேத்கருக்கு எப்போ பாரத ரத்னா விருது கொடுத்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஓகே வெரி குட் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதே கழகத்தை அம்பேத்கர் எப்ப வச்சிருப்பாங்க மக்கள் கல்வி கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஓகே சித்தார்த்தா உயர்கல்வி நிலையத்தை எங்க தோற்றுவிச்சிருப்பாங்க ஓகே மகாராஷ்டிரா மும்பைல வந்துட்டு தோற்று வச்சிருப்பாங்க ஓகே வெரி குட் சூப்பர் மும்பைல தான் அந்த ஸ்பெசிபிக்கா பாத்தோம்னா மும்பைல வந்துட்டு தோற்று வச்சிருப்பாங்க இம்பார்ட்டன் ஆனது அதாவது இங்கிலாந்து செல்வதற்கெல்லாம் இந்தியாவுக்கு தலையசிக்கும் போது அது இந்தியா இங்கிலாந்து சொல்றதுக்கு தலையசிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கறது தவறு இந்த நிலை எப்போதான் மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி சோ அதன் கரெக்டான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல முதலாவது வட்டமை மாநாடு நடந்திருக்கும் சோ அப்போ வந்துட்டு நம்ம அம்பேத்கர் எந்த கருத்தை வந்துட்டு முன் வைப்பாங்க அதாவது முதல்ல வந்துட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது இதுதான் ஸ்டார்ட் பண்ணுவார் என்ன சொல்லிருப்பாங்க அரை வயிற்றுக்கு அதானு பண்ணுங்க சொன்னீங்க அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லற் போடக்கூடிய ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுறேன் அப்படின்றது வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மகாத்து குலத்துல நடத்திய தண்ணீர் எடுக்கும் போராட்டம் மனிதரிமை கோசரம் முதல்ல நடந்த ஒரு போராட்டம் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க சோ எப்போ வந்துட்டு நடந்திருக்கும் இருபத்தி ஏழு மார்ச் மாசம் இருபது

வெரி குட் பன்னெண்டு ஓகே வந்துட்டு பரோடா மன்னர் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு அந்த டிகிரி அடுத்தது பாருங்க கொலம்பியா யூனிவர்சிட்டி அவங்களுக்கு எப்போ வந்துட்டு முதுகலை பட்டம் கொடுத்திருக்கும் முதுகலை பட்டம் கொடுத்திருக்கோம் ஓகே வெரி குட் சூப்பர் ஓகே ஓகே இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது சோ அதனால மறந்துடாதீங்க நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் காவியமும் இருந்தால் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்ற வரிகள் யாருடையது வந்துட்டு இத சொல்லிருப்பாங்க தொல்காப்பியனுடைய நெறிவழி நின்றவர் யார் தொல்காப்பியருடைய நெறிவழி நின்றவர் கம்பர் தான் தொல்காப்பியருடைய நெறிவழி வடமொழியில இருக்கிறத தமிழ் எழுதி இருப்பாங்க அப்படிங்கறத வீடவன் அப்படின்ற மாதிரி எல்லாம் மாத்தி வச்சிருப்பாங்க சோ கம்பராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நமக்கு கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியா சோ அந்த செஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாங்க எக்ஸ்ட்ரா நடத்துற மாதிரி இருக்கோம் சரிங்களா ஏன்னா வந்துட்டு அவங்க கம்பராமாயணத்துல வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து நிறைய கேக்குறானுங்க சோ அதனால வந்துட்டு கம்பராமாயணத்துக்கு நம்ம பிரீஃப்பான செஷன் பார்த்தலாம் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க சரஸ்வதி அந்தாதி இன்று நூலை இயற்றியவர் யா கம்பூர் ஓகே வெரி குட் தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த நூல்களை வந்துட்டு சொல்லுவோம் கம்பராமாயணம் ஓகே வெரி குட் சூப்பர் யா மறைந்த புலபெரியிலே கம்பனை போல் பாரதியார் பாரதியார் தான் பாடியிருப்பாங்க யார குறிப்பிடுவாங்க அண்ட் தென் அதனுடைய பொருள் என்ன அமலன் அமலன் என்றால் குற்றமற்றவன் மலன் என்றால் குற்றம் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அதே அமலன் தான் குற்றமற்றவன் இந்த இடத்துல அமலன் அப்படிங்கிறது ராமனை குறிப்பிட்டிருப்பாங்க வச்சுக்கோங்க ஓகே உலக வசனம் என்ன அழைக்கக்கூடிய நூல் இது உலக வசனம் உலக வசனம் தொட்ட யோசிங்க பழமொழி நானூறு நேற்று தானே பார்த்தோம் பழமொழி நானூறு ஓகே இப்போ கொஞ்சம் பழமொழி நானூறுல தான் அது இடம் பெற்றிருக்கும் முதுச்சொல் அப்படின்னு எல்லாம் இடம் பெற்றிருக்குமா முதுச்சொல்னு யார் சொல்லியிருப்பாங்க பழமொழி நானூறு சொல்லிருப்பாங்க வெரி குட் ஓகே நெக்ஸ்ட் பாரதி சங்கம்

ஓகே சோ இன்னைக்கான செஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா முதுமொழி காஞ்சி மற்றும் திரிகடுகள் பாத்துருவோம் நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம இலக்கியம் பார்க்கும் போது முடிச்சாலும் இருக்கிறது எல்லாமே கமெண்ட் பண்ணி முடிச்சிடலாம் சரிங்களா ஓகே ஓகே முதல்ல பாருங்க முதுமொழி காஞ்சி நமக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியம் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நியூ புக் ஓல்டு புக் அடுத்தது எக்ஸ்ட்ராவா ஒண்ணு அப்படின்னா தேவேர புக் அப்படின்னு சொல்லுவோம் கரெக்ட்டுங்களா சோ இந்த தேவேர புக்ல இருந்து நம்ம இனிமேல் டெய்லி செஷன்ஸ்ல அதுல இருக்க நோட்ஸ் பார்க்க போறோம் அந்த என்ன என்னன்னா நியூ புக் ஓல்டு புக் ரெண்டுமே கவர் பண்ண போறோம் ஓகேங்களா சோ இதுல இருந்தா கொஷ்டின் கேக்குறாங்க சோ அதனால அதுல இருந்து நோட்ஸ் எடுத்துக்கலாம் ஓகேங்களா சோ முதல்ல பாருங்க ஓகே காஞ்சி பத்தி தகவல் தேவையால என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாக்கலாம் ஓகே முதுமொழி காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா ஆசிரியர் கூடலூர் கிளா ஓகே சோ ஷார்ட் கட் நம்ம என்ன வச்சிருந்தோம் முதுமையா இருக்கவங்க கிழவி கிழவன் அப்படின்னு சொல்லுவோமா சோ அதன் அடிப்படையில நம்ம கூடலூர் கிளா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா கிளியர் எல்லாரும் கொஞ்சம் மியூட்ல போட்டுக்கோங்க கைஸ் கிளியரா கவனிங்க ரொம்ப முக்கியது எல்லாமே தேவேரா புக்குங்கிறது தமிழுக்கு மெயின் சோர்ஸ் வச்சுக்கோங்க அப்போ ஆசிரியர் யாரு கூடலூர் கிளார் முதுமல்லி காஞ்சியினுடைய நூற்றாண்டு என்ன அப்படின்னு பாத்தோம்னா ஐந்தாம் நூற்றாண்டு இது ஐந்தாம் நூற்றாண்டு ஓகே ஐங்கூறு நூற்றை தொகுத்தவரும் கூடலூர் கிளாரே ஆவர் யாரு ஐங்கூறு நூறு இருக்குங்களே சோ அதனை தொகுத்தவர் யாரு கூடலூர் கிளார் தான் கிளியரா ஞாபகம் இது யாருங்கு நூற்ற தொகுத்தாங்க கேட்கலாம் இல்ல அடுத்தது மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா நூறு பாடல்கள் கொண்டது முதுமொழி காஞ்சி அப்படின்னாலே மொத்தம் நூறு பாடல்கள் இருக்கு வயசானவங்க நூறு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பத்து பிரிவும் பிரிவுக்கு பத்து பாடல்களாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதாவது பத்து இன்ட்டு பத்து மொத்தம் பத்து பிரிவா வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த முதுமொழி காஞ்சி பிரிஞ்சிருப்பாங்க அப்ப பத்து இன்ட்டு பத்து நூறு அப்ப மொத்த பாடல்களுக்கு எத்தனை நூறு பாடல்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா என்னென்ன அப்படின்றத பாத்துருவோம் ஓகே அதுக்கு முன்னாடி இப்ப இந்த விஷயத்தை இப்ப வந்துட்டு இந்த பத்து பத்து இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேங்களா சோ இதுல அந்த பத்துக்கள் பத்தி சொல்லும் போது முதல்ல இருக்கக்கூடிய வரி என்னன்னா ஆற்களி உலகத்து அப்படின்றத சொல்லுவாங்க அதாவது ஆற்களி அப்படிங்கிறதுனா சத்தம் அதிகமா வரக்கூடிய இந்த உலகம் இந்த கடல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க கழி அப்படிங்கறது இந்த கடல் அதாவது அதிகமான ஒலி எழுப்பக்கூடிய கடல்களை கொண்ட இந்த உலகம் அப்படின்றத சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க சரிங்களா சோ பாருங்க மொத்தம் பத்து வகையான பத்துகள் குறிப்பிடுறாங்க ஓகே அது என்ன என்ன அப்படின்றத பாத்துருவோம் முதல்ல சிறந்த பத்து அதாவது நீங்க இந்த விஷயங்கள்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சிறப்புக்கு தரும்பா அப்படின்ற மாதிரி ஒரு பத்து விஷயங்களை சொல்றாங்க ஓகே அடுத்தது அறிவு பத்து அப்படின்றது பார்த்தா என்னன்னா நீங்க இந்த ஒரு விஷயம் அதாவது இப்ப எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு சிலபஸ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு போதும் அப்படின்ற மாதிரி அது உங்களுக்கு போதுமானது நீங்க ஈஸியா வந்துட்டு மார்க் வாங்கிலாம் அந்த மாதிரி அறிவு பத்துனா நீங்க இதை மட்டும் படிச்சீங்கன்னா போதும் உங்களுக்கு அறிவு கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை கொடுக்குறோம் உங்களுக்கு அறிவை கொடுக்கக்கூடிய தகவல்களை சொல்றாங்க ஓகேங்களா அடுத்தது பழியா பத்து என்னன்னா உங்களுக்கு எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் இந்த விஷயமான செய்கிறது என்னன்னா வந்துட்டு இப்போ நீங்க நல்லா உங்களுக்கு பழி வராது அந்த மாதிரி பழியாது பழியாம இருக்கா அதிக குறிப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது என்னன்னா அதாவது என்ன நுகரல் நுகரல் அப்படி அதாவது ஒரு தட்ட நம்ம போய் வாங்குறோம்ல அந்த ஒரு விஷயம் நம்ம ஒரு தட்ட போய் ஏதோ ஒரு விஷயத்த வாங்கும் போது இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறது என்னன்னா இந்த துவா பத்து அடுத்தது அல்ல பத்து அப்படிங்கிறது என்னன்னா ஆகாதது நம்ம வாழ்க்கைக்கு இதெல்லாம் ஆகவே ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு சில பத்து விஷயங்களை குறிப்பிட்டிருப்பாங்க அடுத்தது இல்லை பத்து அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு உங்ககிட்ட வந்து கேக்குறாங்க அப்படின்ற பட்சத்துல இப்ப வந்துட்டு அதாவது அஹ் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பத்து அவங்க ஏதோ ஒரு இப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸாம் வருது இப்போ உங்க ஃப்ரெண்டு வந்து வட சினிமாக்கு போலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட நினச்சிக்கேன் இந்த இடத்துல நீங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு இலக்கம் அதாவது இது வந்துட்டு அந்த மாதிரி குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்றேன் ஓகேங்களா சொன்னா இதெல்லாம் இந்த விஷயங்களுக்கு நீங்க இல்ல அப்படின்ற மாதிரி நீங்க டேரக்டா சொல்லிருமா அவங்கள்ட்ட அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பத்து விஷயங்களை வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது பாருங்க பத்து ஓகேங்களா பொய்யான விஷயங்கள் பத்தி இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பொய் ஸோ இந்த மாதிரி பொய்யான விஷயங்களை பத்தி குறிப்பிடக்கூடியது பொய்ப்பத்து ஓகேங்களா அடுத்தது எளிய பத்து அப்படின்னா எளிதாக நமக்கு ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு எளிமையான பத்து விஷயங்களை குறிப்பிட்டிருப்பாங்க இல்ல அடுத்தது நல்கூர்த்தம் பத்து அப்படின்னா நல்கூர்ந்த அப்படின்னா வறுமையை பற்றி குறிப்பிடக்கூடியது இல்லைங்களா இந்த வறுமையாக குறிப்பிடக்கூடிய பத்து விஷயங்கள் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நல்கூர்த்த பத்து அடுத்தது தண்டா பத்து என்னன்னா தவறவே கூடாது வாழ்க்கையில நீங்க இப்போ அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறீங்க கிளாஸ் அட்டன் பண்ணுன்றது அவசியம் இல்ல அஞ்சு மணிக்கு நீங்க எந்திரிக்க எந்திரிக்கிறீங்களா இதுவே ஒரு தவற முடியாத ஒரு விஷயமா உங்க லைஃப்ல மாறணும் அந்த மாதிரி தவறாத ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு குறிப்பிட்டதுதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம்னா தண்டா பத்து உங்க வாழ்க்கையில இதெல்லாம் நீங்க தவறு விடவே கூடாது தண்டா பத்து ஓகேங்களா மொத்தம் பத்து வகையான பத்துகள் குறிப்பிட்டு இருக்காங்க கிளியர் பத்து நூறு மொத்தம் எத்தனை பாடல்கள் நூறு ஓகே அப்படி உங்களுக்கு மறந்துருச்சு எத்தனை பாடல்கள்னா முதுமொழி காஞ்சி எப்படின்னாலே பத்து பத்தா சொல்லுவோம் அப்ப பத்து இன்ட்டு பத்து நூறு அப்படின்றது ஈஸியா ஆன்சர் போடலாம் கிளியர் ஓகே அடுத்தது பாருங்க ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஆர்களி உலகத்து அதாவது மிகுந்த ஒலி எழுப்பக்கூடிய கடல் இருக்கக்கூடிய உலகம் அதுதான் ஆர்களி உலகம் இதன் பாடல்கள் அஹ் குரல் வெண் அஹ் குரல் வெண் செந்துறை அப்படின்ற ஒரு யாப்பினால ஓகேங்களா என்னன்னா குரல் வெண் செந்துரைங்களா இது நமக்கு அவ்வளவுக்கு எல்லாம் கேட்க மாட்டாங்க ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சிருக்கோங்க குரல் யாப்பால உருவாக்கப்பட்டது நிலையாமையை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் காஞ்சி அப்படிங்கிறது என்னனாலே நிலையாமையை பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு சொல் சோ அதன் அடிப்படையில நிலையாமையை பாடக்கூடிய ஒரு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா முதுமொழி காஞ்சி காஞ்சி அப்படிங்கிறது புறத்தினைகளால் பெயர் பெற்ற நூல் எனது புறத்திணைகளால் புறத்தினையால் பெயர் பெற்ற ஒரு நூல்தான் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா காஞ்சி சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்து கிளியரா ஞாபகம் வச்சுதான் ஆகணும் காஞ்சிங்கிறது புறத்தினை திணை வந்துட்டு இப்போ எப்படின்னா தினை இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா திணை இருக்கு அதை வெளியே கொண்டு புறம்னா வெளியே வெளியே கொண்டு போய் வச்சாதான அது காஞ்சு போகும் வெயில்ல அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க காஞ்சினா நான் பற்றி குறிப்பிடக்கூடியதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே சோ முதுமொழி காஞ்சி யார் எழுதுனாங்க முதுமையானவங்க சோ யாரு வருவாங்க கிழவன் கிளவி அப்போ கூடலூர் கிழா ஐந்தாம் நூற்றாண்டு காஞ்சின்னா ஐந்தாம் நூற்றாண்டு அதே பழமொழி நானூறினுடைய நூற்றாண்டு சொல்லுங்க பழமொழி நானூறு பழமொழி நானூறு நான்காம் நூற்றாண்டு நானூறு நான்காம் நூற்றாண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த ஐந்தாம் நூற்றாண்டு எது நம்மளுடைய முதுமொழி காஞ்சி கிளியர் ஓகே நெக்ஸ்ட் ஐங்கூறு நூற்ற தொகுத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா கூடலூர் கிளா தான் ஐங்கூறு நூறு ஓகே மொத்தம் நூறு பாடல்கள் இருக்கு பத்து பிரிவும் பிரிவுக்கு பத்து அப்படின்ற மாதிரி பாடல்களா கொ மொத்தம் எத்தனை நூறு பாடல்கள் இருக்கு சிறந்த பத்து அறிவுப்பத்து பழியா பத்து துவா பத்து அள்ளப்பத்து பத்து பொய்பத்து எழிய பத்து நல்கூர்த்த பத்து தண்டா பத்து இந்த மாதிரி மொத்தம் பத்தாப்பிருக்கிறோம் இந்த நல்கூர்ந்த அப்படின்னா வறுமை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு பத்தும் ஆற்களி உலகத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தான் துவங்கும் சோ இந்த பாடல்கள் குரல் வெண் சந்துரை அப்படின்ற ஒரு யாப்பினால உருவாக்கப்பட்டது நிலையாமையை பாடக்கூடிய நூல்தான் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளுடைய முதுமொழி காஞ்சி காஞ்சி அப்படின்னா பெயர் பெற்ற ஒரு நூலாக இருக்கின்றது ஓகேங்களா சோ முதல்ல நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மேற்கோள்கள் நம்ம பாத்துடலாம் ஓகேங்களா ஓகே ஸ்கூல் புக் பார்த்தோம்னா இது நமக்கு ஓல்டு புக்ல இருக்கு முதுமொழி காஞ்சி ஒரே ஒரு இடத்துல மட்டும் முதுமொழி காஞ்சி இருக்கு சோ அதனால நீங்க இது மட்டும் படிச்சீங்கன்னா போதும் பிளஸ் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த மேற்கோள்கள் பாத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஓகே ஏன்னா தேவேரா புக் தான் அப்படின்னு நமக்கு மெயின் சோர்ஸ் சோ அதுவே நம்ம பாத்துடோன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா நீங்க தொண்ணூத்தஞ்சுக்கு மேல கண்டிப்பா எடுத்தாலும் கவலையே போட தவலை ஓகே முதல்ல பாருங்க இந்த இடத்துல நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல சிறந்த பத்து தான் குறிப்பிட்டிருக்காங்க ஓகேங்களா பாருங்க என கூறப்படும் பத்து பொருட்களை தன்னகத்தே கொண்டிருக்கிறது தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த சிறந்த பத்து அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க இங்களா தன்னகத்தே சிறந்த இதெல்லாம் சிறந்தது அப்படின்னா இதை விட இது சிறந்தது அப்படின்ற மாதிரி ஒரு கம்பேரிட்டிவ்லி இது சொல்லியிருப்பாங்க இல்ல முதல்ல பாருங்க ஆற்கழி உலகத்து மக்கட்கெல்லாம் ஆற்கழினா என்னது ஆல்ரெடி தெரியும் நமக்கு என்னது நிறைந்த ஓசை நிறைந்த ஒளி எழுப்பக்கூடிய ஓகேங்களா கடலை கொண்ட ஆற்களினா நிறைந்த ஒளி எழுப்பக்கூடிய கடலை கொண்ட உலகத்து மக்கட்கு எல்லாம் முதல்ல இந்த மக்க இந்த உலகத்துல இருக்க மக்களுக்கு எல்லாம் நான் சொல்ல வரேன் நல்லா கேட்டுக்க அப்படின்ட்டு சொல்றாங்க ஓதலில் சிறந்தன்று ஒழுக்க முடைமை ஓதல் அப்படின்றா நம்ம படிக்கிறோம் இல்ல இதுதான் ஓதல் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை நம்ம ஒரு இடத்துல பார்த்தோம் என்னது நம்ம நான் மணிக்கடிகளை கடைசியா பார்த்தோம் விளக்கம் மடவார் மடவாருக்கு விளக்கு புதல்வர் புதல்வர்களுக்கு விளக்கு கல்வி அந்த கல்விக்கு விளக்கு எது ஆன்சர் பண்ணுங்க நல்ல எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் வெரி குட் நல்ல எண்ணங்கள் வச்சு கேட்டாங்கன்னா நமக்கு எது வந்துடும் நான் இந்த இடத்துல ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கம் உடைமை ஓகே இது முதுமொழி காஞ்சி அடுத்தது காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல் காதல்னா ஒருத்தர் மேல அனுபவிக்கிறது இல்ல நம்ம நம்ம இந்த மாதிரி அந்த ஒரு அன்ப செலுத்துறது ஒருத்தர் மேல பாசமா இருக்கும் அப்படின்றத விட நமக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும் அவங்க அந்த மனுஷன் நம்மள பார்த்து இவங்க நல்லா இருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பெருமையான ஒரு பெருமிதத்தை கொடுக்குறோம்ல அவங்களுக்கு அதுதான் என்னன்னா அவங்க மேல அன்புக்கே சிறந்த ஒன்று அப்படின்றத சொல்றாங்க பாசம் வச்சிருக்கோம்ன்றது அடுத்தபட்சமா அந்த பாசம் வச்சிருக்க ஒருத்த மனுஷன் இருப்பாங்கல்ல அவங்க நம்மள பாத்து நல்லா இருக்கானே இந்த பையன் பரவாயில்லையே நல்ல நினைவுக்கு வந்துட்டான் படிச்சுதான் உட்காந்துருந்தா பரவாயில்ல இப்போ ஒரு நல்ல நினைவுக்கு வந்துட்டான் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை தான் வந்துட்டு அன்பை விடவும் சிறந்தது அப்படின்றத சொல்றாங்களாம் கிளியர் மேதையில் சிறந்தன்று கற்றது வர மறவாமை அதாவது நல்லா படிச்சிருக்காங்க மேதையா இருக்காங்க பட் அதை விட சிறந்தது என்ன நீ படிச்சது நீ கம்மியா தான் படிச்சிருக்க அம்பதா கம்பராமாயணம் மட்டும் தான் நீ படிச்சிருக்கியா ஓகே பட் அது உனக்கு மறக்க கூடாது அந்த மாதிரி இருக்கிறதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கற்றுறது மறவாமை மறைக்கிறது மனிதருடைய இயல்பு பட் நம்ம என்ன பண்ணோம் அதை நம்ம மைண்ட்லயே ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கணும் டெய்லி ரிவிஷன் 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 நம்ம இப்போ நம்மளுடைய நேம் அப்படிங்கறது நம்மளுடைய கான்ஸ்டன்ட் மெமரியில இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் அதே மாதிரிதான் நம்ம ஒரு விஷயத்த மறுபடியும் படிக்கும் போது நம்ம லைஃப்ல எப்பயுமே மறக்கவே மறக்காது ஓகே இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தோம்னா அந்த சிலப்பதிகாரத்துல லைன் இருக்குல்ல சோ அதெல்லாம் நமக்கு மறக்கவே மறக்காது சிலப்பதிகார யார் எழுதுனாங்க ஏன்னா நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே நமக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க சிலப்பதிகாரம் கம்பராமாயணம் அப்படிங்கறதுதான் இப்ப யாருக்கிட்ட கம்பராமாயணம் சடுகு பரந்த அது ஏ எழுதி சில இது டக்குடன்னு சொல்லிடுவோம் இன்னுமே நமக்கு ஞாபகத்து எப்படி இப்பயுமே திஎன்பிசிக்குள்ள கேட்டு பாருங்களேன் அவங்க சொல்லுவாங்க ஏன்னா அவங்க நிறைய அதை படிச்சிருக்காங்க சோ அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்த நிறைய மறுபடியும் மறுபடியும் படிச்சுட்டே இருக்கும் போது கண்டிப்பா நமக்கு மறக்காது கிளியர் ஓகே அப்ப மேதையிலேயே சிறந்தது எடு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோம்னா கட்டுறது மறவாமை அடுத்தது வன்மையில் சிறந்தன்று வாய்மை உடைமை

நலன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோம்னா ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை நலனுடைமையின் சிறந்த நான் அப்படின்னா நாணம் இந்த இடத்துல நாணம் அப்படிங்கிறதுனா எது நல்லது எது கெட்டதுங்களா சோ இந்த மாதிரி ஆராய்ந்து அறியக்கூடிய ஒரு ஒரு அழகு அப்படிங்கறத என்னன்னு பாத்தோம்னா இந்த இடத்துல வந்துட்டு நலனுடைமணியின்மை நாணு சிறந்தது அதாவது நலன் அப்படின்னா இந்த இடத்துல பாத்தோம்னா அழகை குறிப்பிடக்கூடிய ஒருத்தன் அழகா இருக்கிறத விட அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த நாணம் நாணம் என்னன்னா வந்துட்டு இப்ப வந்துட்டு இது நல்லது இது கெட்டது அப்படிங்கிற மாதிரி இப்ப கெட்டது வந்துட்டு அஞ்சி நாணி அதை விட்டு விலகி வந்துருவாங்க அதான் அந்த நாணம் அப்படின்றது பொருள் இந்த இடத்துல வரும் ஓகேங்களா அடுத்தது குலனுடைய மையின் கற்பு சிறந்தது ஓகேங்களா குலன் ஒரு நல்ல குலனா இருக்கிறது குலத்தினுடைய பெருமையை வந்துட்டு அதை விடவும் ஓகே சாரி தான் வந்துட்டு சிறந்தது கற்பு அப்படிங்கறதா சிறந்ததா இருக்கும் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கற்பு அப்படிங்கிறது பெண்களுக்கும் சொல்லலாம் ஒழுக்கத்தையும் இந்த இடத்துல குறிப்பிடும் நல்ல ஒரு குல குலன்ல நீ பிறக்கிறத விட உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த கற்பு தான் உனக்கு சிறந்ததா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மோஸ்ட்லி வந்துட்டு அதாவது ஒரே மாதிரி காவரிசனா கா அதாவது குலன்னா கற்பு அப்படின்ற மாதிரி ஒரே மாதிரி இருக்கும் ஈஸியா வச்சுக்கலாம் அடுத்தது கற்றாரின் ஓகே கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று அதாவது என்னன்னா படிக்கிறத விட ஆல்ரெடி எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல படிச்சு வச்சிருப்பாங்க சோ அவங்கள்ட்ட போயிட்டு உட்காந்து ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நீ படிக்கணும் இதெல்லாம் சிலபஸ்ல இருக்கு இதெல்லாம் புக்ல இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க சோ அவங்களை வழிபடுறது சிறந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க செற்றாரை சிறுத்தலில் தற்செய்கை சிறந்தன்று செற்றார் அப்படின்னா பகைவர் ஓகேங்களா அவங்களை செலுத்தல் அப்படின்னா அவங்களை தண்டிக்கிறது அதை விட தற்செய்கை அப்படின்னா தற்சைகைன்னா நன்மை நன்மை அவங்களை தான் வந்துட்டு சிறந்தது அப்படின்றது சொல்றாங்க ஓகேங்களா அடுத்தது முன்பெரு முன்பெருகளின் பின் சிறுகாமை சிறந்தன்று அதாவது என்னன்னா செல்வம் நம்ம முன்னாடி நொறிய சேர்த்து வச்சிருப்போம் பின்னாடி அது சிறுகாமை அப்படிங்கிறதுனா பின்னாடி அது குறைஞ்சு போகாம பாத்துக்கிறோம்ல அதுதான் சிறந்தது அந்த செல்வத்தை முன்னாடி நிறைய சேர்த்து வச்சுட்டு பின்னாடி அதை குறைக்காம நம்ம பாதுகாக்கிறோம்ல அதுதான் என்னன்னா சிறந்தது இல்லீங்களா என்னன்னு பார்த்தோம்னா சிறந்த பத்து முதல்ல என்ன பார்த்தோம் இந்த உலகத்துல இருக்க மக்களுக்கு அதாவது ஓசை தரக்கூடிய கடலை கொண்ட உலகத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் நான் சொல்ல வரேன் கேட்டுக்கங்க அப்படின்ற மாதிரி சிறந்த பத்து சொல்லியிருக்காங்க என்னது ஓதலில் சிறந்தென்று ஒழுக்க முடைமை காதலில் சிறந்தென்று கண்ணஞ்சப்படுதல் மேதையில் சிறந்தன்று கற்றது மரவாமை வன்மையில் சிறந்தன்று வாய்மை உடைமை இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினி இன்மை நலனுடைமையின் நானு சிறந்தன்று குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று சற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று செற்றாரை சிறுத்தலில் தற்சேகை சிறந்தன்று முன்பெருகளின் பின் சிறுகாமை சிறந்தன்று ஓகே மொத்தம் எத்தனை வகையான பத்துக்கள் இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா மொத்தம் பத்து வகையான பத்து மொத்தம் நூறு பாடல்கள் சோ இந்த இடத்துல நமக்கு கொடுத்திருக்க கூடியது எனது சிறந்த பத்து குறிப்பிட்டிருக்காங்க யாரு மதுரை கூடலூர் கிலார்தான் இந்த பாடலை எழுதியிருக்காங்க பொருள் முதல்ல கடல் சூர்ந்த இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் கற்றலை விட ஒழுக்கமடைமை சிறந்தது ரெண்டு பிறருக்கு அன்பு காட்டுவதிலும் செயல்களால் அவர் போற்றும்படி நடத்தலே மெயிலானது மூன்றாவது அறிவு நுட்பத்தினும் கற்ற பொருளை மறவாமை மேன்மையானது நாலாவது வளமான வாழ்க்கையை காட்டிலும் வாய்மை உடையவராக வாழ்வது சிறந்தன்று அடுத்தது அஞ்சாவது இளமையை காட்டிலும் நோயற்ற வாழ்வே சிறந்தது அழகுடையவராக இருந்தாலும் நாணமுடையவரதான் இருக்கிறதுதான் சிறந்தஞ்சு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது குல பெருமையை விட ஒழுக்கமுடையமையா இருக்கிறதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சிறந்தது சிறந்த நூல்களை கற்றலை விடவும் கற்றறிந்த பெரியார பின்பற்றி அவங்க சொல்றபடி கேக்குறோம் இல்ல அதுதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம்னா சிறந்தது ஒன்பது பகைவாரை தண்டிப்பதை விடவும் அவருக்கு நன்மை செய்யறதுதான் சிறந்தது பத்தாவது முற்காலத்து பெருகிய செல்வத்தை பின்னர் குறைய விடாமல் காதல் தான் சிறந்தது மொத்தம் பத்து வகையான பத்துக்கள் எல்லாமே சிறந்த பத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்தது பாருங்க சொற்பொரு ஆர்கழி என்றால் நிறைந்த ஓசையுடைய கடல் நெக்ஸ்ட் பாருங்க காதல் அப்படின்னா அன்பு இல்லைன்னா விருப்பம் இது ரெண்டுத்தையுமே சொல்லலாம் மேதை அப்படின்னா அறிவு நுட்பம் மேதைனா என்னது அறிவு நுட்பம் அவங்க மேதை அப்படின்னும் போது அறிவாளி அறிவு நுட்பம் அப்படின்ற எல்லாம் கொடுப்பாங்க நம்ம மேதைனா என்னது அறிவாளியா இருப்பாம்பா அப்படின்ற மாதிரி யோசிக்க கூடாது இடத்துல என்ன வரும் அறிவு நுட்பத்தை தான் நம்ம மேதை அப்படின்னு சொல்றோம் சோ இந்த இடத்துலதான் அவங்க யூஸ் இருப்பாங்க சோ இதெல்லாம் தான் நம்ம கிளியர் ஆக ஏன்னா தமிழ் எல்லாருக்கும் தான் நம்ம எல்லாருமே படிச்சிருவோம் ஏன்னா நம்ம தாய்மொழி இப்போ படிச்சிருவோம் டக்குன்னு படிச்சோன்னே என்ன வந்துட்டு இப்ப வேற இங்கிலீஷ் எடுங்க டக்குன்னு படிச்சோம் நம்ம மைண்ட்ல ஏதாவது ஆனா தமிழ்னா நம்ம தாய்மொழி படிச்சோடனே இதுதான் சொல்றாங்க அப்படிங்கறது அடுத்ததுக்கு நம்ம போயலாம் அப்படி இருக்கும் எல்லாத்துக்குமே தமிழ் ஈஸியா தான் இருக்கும் சோ அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாத்துக்கும் ஈஸியா தானே இருக்கு அப்படின்னும் போது இந்த தான் அவங்க ட்விஸ்ட் வப்பானுங்க ஓகேங்களா சொல்றதுனால மேதை என்னது அறிவு நுட்பத்தை தான் குறிப்பிடுது ஓகேங்களா அடுத்தது பாருங்க வன்மை மூணு சொல்லின்னு அதை பாத்துக்கோங்க வன்மை அதே ரெண்டு சொல்லின்னா வலிமையை குறிப்பிடக்கூடியது மூணு சொல்லின்னா ஈகையை குறிப்பிடக்கூடியது ஓகேங்களா கிளியர் ஓகே பினி அதாவது வன்மை மூணு சொல்லி வந்துச்சுன்னா ஈகை கொடை ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றது ஓகே நெக்ஸ்ட் பாருங்க பினி அப்படின்னா நோய் ஓகேங்களா இப்போ ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டேன் நேத்து நம்மளுடைய இந்தியாலையும் சரி தமிழ்நாட்டுலயும் சரி இருக்கக்கூடிய மனிதருடைய மனதில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு நோயா இருக்கிறது எது பெரியார் மனக்கொடை மனக்கொடை அதாவது இந்த வரதட்சணை வந்துட்டு சொல்லியிருப்பாங்க ஓகே வெரி குட் மெயினா உடம்பு நாணம்னா செய்யக்கூடாததனை செய்ய அச்சப்படுதல் இதுல செஞ்சா ஐயோ நம்ம பண்ணோம்னு வச்சுக்கோயன் அவ்வளவுதான்ப்பா அதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு செய்யாம இருக்கும் பாரு அதுதான் நாணம் இந்த இடத்துல நாணம்னா வெட்கம் இல்ல அது பொருள் வெட்கம்னா தான் பட் என்னுடைய பொருள் பார்த்தோம்னா அது பொண்களுக்கு வெட்கம் அப்படின்ற மாதிரி பார்த்திருப்போம் பட் அது இல்ல இந்த இடத்துல செய்யக்கூடாததை வந்துட்டு நீங்க செய்யாம தவிர்த்துட்டு வரீங்கல்ல அந்த இடத்துல இப்ப நமக்கு வந்துட்டு நிறைய வந்துட்டு என்டர்டைன்மெண்ட்ஸ் இருக்கு இருந்தாலுமே இப்போ இந்த சுச்சுவேஷன் நமக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கோசரம் வரும் பாருங்க அது கூட இதனுடைய பொருளாகத்தான் இருக்கும் சரிங்களா சிறந்தது வழிபடுதல் அப்படின்னா போற்றி வணங்குதல் கிளியர் ஓகே ஆர்களினா நிறைந்த ஓசையுடைய கடல் காதல்னா அன்பு விருப்பம் மேதை அப்படின்னா அறிவு நுட்பம் வன்மை மூணு சிலின்னா ஈகை கொடை பினி அப்படின்னா நோயை குறிப்பிடக்கூடியது மெய்னா உடம்பு நாணம் என்றால் செய்யக்கூடாததனை செய்ய அச்சப்படுதல் சிறந்தன்று அப்படின்னா என்னது சிறந்தது வழிபடுதல் என்றால் போற்றி வணங்குதல் கிளியர் எல்லாமே ரொம்ப முக்கியம் கிளியரா பாத்துக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் பாருங்க ஆசிரியர் பையர் இது நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிறத ஒரு பாத்துக்கலாம் ஓகேங்களா முதல்ல பாருங்க ஆசிரியர் பையர் மதுரை கூடலூர் கிளார் ஓகே கிழவன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பிறந்த ஊர் என்னது கூடலூர் ஓகே சோ மதுரையில கூடலூர் கிளாருல என்ன பண்ணிருக்காங்க கூடலூர் அப்படின்ற ஒரு ஊர்லதான் என்ன பண்ணிருக்காங்க நம்மளுடைய உடலூர் கிளார் வந்துட்டு பிறந்திருக்காங்க ஓகே சோ அவருடைய சிறப்பு பெயர் அப்படி சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இவர் தம் பாடல்களை நச்சினார் கிணியர்ல இருந்து நிறைய நல்லுரை ஆசிரியர்கள் எல்லாம் மேற்கோளாக காட்டி எடுத்திருக்காங்க நச்சினார் கிணியார்ல இருந்து நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க அதான் மேற்கோள்கள் எடுத்திருக்காங்க காலம் சங்க காலத்துக்கு பின்னாடி பட் நமக்கு ஒரிஜினலா எத்தனாவது நூற்றாண்டுன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் ஐந்தாவது நூற்றாண்டு அப்படிங்கறத ஆப்ஷன்ல கொடுத்திருந்தாங்கன்னா போட்டுக்கலாம் ஓகேங்களா மோஸ்ட்லி வந்துட்டு தேவையரவுக்குள்ள இருக்க கட்டதாக அஞ்சாம் நூற்றம் ஞாபகம் நீங்க வச்சுக்கலாம் பிரச்சனை ஓகேங்களா அடுத்த நூல் குறிப்பு பாத்துக்கோங்க முதுமலை காஞ்சி என்பது காஞ்சி திணையின் துறை கொள்ள ஒன்று காஞ்சி திணையினுடைய துறை கொள்ள ஒன்று ஆல்ரெடி நமக்கு தெரியும் காஞ்சி திணைகள் காஞ்சி அப்படிங்கிறது திணைகள் புற திணைகள் ஒன்றா இருக்கும் சோ அதனால் அடிப்படையில் வச்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்தது பாருங்க பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஒன்றான இந்த நூலானது உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து எடுத்து எமக்கு கூறுகிறது இது கேட்கலாம் எந்த நூலு பதினெண் கீழ்கணக்குல உலகியல் உண்மைகளை சொல்லுது இது கேட்கறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு அப்போ எந்த ஒரு நூலு உலகது முதுமொழி காஞ்சி இந்த நூலானது அறபரை கோவை முதுமொழி காஞ்சி இது பத்து அதிகாரங்கள் இருக்கு ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பத்து செயல்கள் இருக்கு இந்த நூல் மொத்தம் எத்தனை நூறு பாடல்கள் கொண்டது ஓகே கிளியர் பதின்கீழ் கணக்கு நூல்கள் அறவுரை கோவை பத்து அதிகாரங்கள் இருக்கு ஒவ்வொரு அதிகாரத்திலும் பாடல்களை கொண்டு நமக்கு ரொம்ப முக்கியமானது உலகியல் உண்மைகளை எடுத்து இயம்பக்கூடிய ஒரு நூல் இது அப்படின்றத கேட்கலாம் ஓகேங்களா அடுத்து பாருங்க நூல் பையன் முதுமலை காஞ்சி கற்போரியனுடைய குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறவுரைகளாக கூறி நல்வழிப்படுத்தும் முதுமொழி காஞ்சி என்ன பண்ணுது இதெல்லாம் உனக்கு தப்புப்பா அப்படின்றதெல்லாம் அவங்க எடுத்து கூறி அறம் பொருள் இன்பங்கள் அடைவதற்கான வழிகளை எல்லாத்தையுமே நமக்கு சொல்லுமா ஓகே இது முதுமொழி காஞ்சி கிளியர் முதல்ல பெயர் மதுரை கூடலூர் கிளார் பிறந்த ஊர் கூடலூர் நச்சினார்கிணியர்ல இருந்து எல்லாருமே இவருடைய பாடல்கள் இருக்கக்கூடிய வரிகளை என்ன பண்ணிருக்காங்க மேற்கோள்களா எடுத்து சங்க காலத்துக்கு பின்னாடி அப்படின்னு சொல்றாங்க ஐந்தாம் நூற்றாண்டு வச்சுக்கோங்க முதுமலி காஞ்சி அப்படிங்கிறது காஞ்சித்தனை துறைகள்ல ஒன்றாக இருக்கின்றது பதினெண் கீழ்கணக்கு நூல்களிலேயே உலகியல் உண்மைகளை எடுத்து கூறக்கூடிய ஒரு நூல் உலகத்துல இருக்கக்கூடிய உண்மைகளை வந்துட்டு என்ன பண்ணுது வந்துட்டு சொல்லுது நிறைய பேர் இப்ப கிழவன் கிழவில என்ன பண்ணுவாங்க இப்போ நான் நடந்துச்சேன் வாழ்க்கையில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க உலகத்துல இதெல்லாம் இருக்கு அதனால பாத்து நடந்துக்கப்பா அப்படின்ற மாதிரி நம்ம பாட்டி எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஞாபகம் வச்சுக்கோ அப்ப கிளார்னு வந்தாலே உலகியல் உண்மைகளை வந்து தெளிவாக எடுத்து இயம்புகிறது இது நூல் அறவுரை கோவை அப்படிங்கிற ஒரு பெயர்லயம் அழைக்கப்படக்கூடியது பத்து அதிகாரங்கள் இருக்கு ஒவ்வொரு அதிகாரத்திலும் பத்து செயல்கள் இருக்கு நூறு பாடல்கள் இருக்கு ஓகேங்களா பையன் பாருங்க முதுமலை காஞ்சி கற்பூரனுடைய குற்றங்களை நீக்கி அறம்பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிகளை வந்துட்டு சொல்லுது ஓகேங்களா அறம்பொருள் இன்பம் இம்பார்ட்டன்ட் அறம்பொருள் இன்பத்தை மட்டும்தான் சொல்லுது ஓகே வீடு இந்தத்துல இடம் பெறவில்லை வரம்பொருள் இன்பங்களை மட்டும் சொல்லக்கூடிய

புறத்தினை நூல்களில் ஒன்று ஓகே வெரி குட் சூப்பர் ஓகே நெக்ஸ்ட் முதுமொழி காஞ்சியினுடைய ஆசிரியர் இளமையை காட்டிலும் டேஸ் சிறந்தது நோய் வந்துட்டு இல்லாம இருக்கிறது மெய்ப்பினி இன்மை சிறந்தது இல்ல நோய் இல்ல மெய்ப்பினி இல்லாம இருக்கிறது இன்மை ஓகே வேணா பண்றேன் ஓகே முதல்ல பாருங்க இப்ப வந்துட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்ற பட்சத்துல மோனை வச்சு கண் படிச்சுக்கோங்க ஒரு சிலதுக்கு பார்த்தோம்னா இதுல மோனை வச்சு ஈஸியா நம்ம ஆன்சர் போட்டலாம் இது முதல்ல பாருங்க ஆற்களி உலகத்து மக்கள் கெல்லாம் முதல்ல படிக்கிறத விட ஒழுக்கம் அதான் ஓதலில் சிறந்தது ஒழுக்கம் இல்ல அப்ப படிக்கிறத விட ஒழுக்கம் தான் உங்களுக்கு சிறந்தது காதல் அன்பு அன்பை விட நமக்கு எது முக்கியம் அவங்க இந்த நிலைமையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களை பார்த்து பெருமிதப்படுறோம் அதுதான் சிறந்தது அடுத்தது மேதை விட சிறந்தது இது கட்டுறது மரவாமை நல்லா படிக்கிறத விட கட்டுறது மரபாமையதா சிறந்தது ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றதை விட நீ உண்மை பேசுறதுதான் கரெக்ட் அதாவது வன்மையில் சிறந்தது வாய்மை உடைமை இளமையில் சிறந்தது மெய்ப்பினியின்மை இளமையா இருக்கிறத விட உன்னுடைய உடம்புல எந்த விதமான பிணி நோய்களும் இல்லாம இருக்கு ஏன்னா இளமையிலேயே உனக்கு நோய் வந்துச்சுன்னா உன்னால எதா பண்ண முடியும் இதுவுமே பண்ண முடியாது அதனாலதான் இளமையை விட மெய்ப்பினி இல்லாம இருக்கிறதா சிறந்தது அப்படின்றத சொல்றாங்க நலனுடைமையுடைய நானு சிறந்தது அழகா இருக்கிறத விட எது நல்லது இது கட்டது அப்படிங்கறத வச்சு நம்ம தேர்ந்தெடுத்து ஒரு வாழ்க்கையை வாழ்றோம் பாருங்க அதுதான் சிறந்தது குலன் ஒரு நல்ல குளத்துல பிறக்கிறத விட கற்புதான் சிறந்தது கற்றலின் கற்றாறை வழிபடுதல் தான் சிறந்தது சிற்சாறை செருத்தல்ல தற்சைகை தான் சிறந்தது ஓகே முன்பேர்களின் அதாவது இந்த இடத்துல என்ன குறிப்பிட்டிருக்காங்க கற்றாறை கற்றா நல்லா படிக்கிறத விட நல்லா படிச்சிருக்காங்க கூட அவங்க கூட இருக்கிறது தான் சிறந்தது அவங்க சொல்றது கேட்டு இந்த மாதிரி படி அப்படின்னு சொன்னா ஓகே அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சுட்டு உட்கார்றது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம பண்ணிதான் மார்க் போணுச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் சோ அதனால அவங்க சொல்லி நமக்கு கேட்டுதான் ஆகணும் ஒரு வழி இல்லை சோ இந்த அவங்க கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும் ஓகே அடுத்தது பாருங்க செச்சாரை சிறுத்தலில் தற்சேகை சிறந்த பகைவரை வந்துட்டு நம்ம பகையை கொண்டு போயிட்டு அவங்கள்ட்ட கொண்டு போய் அவங்கள்ட்ட போயிட்டு தண்டிக்கிறது அந்த மாதிரி விட்டுட்டு அவங்களுக்கு நன்மை பயக்கிறது தான் நல்லது முன்னாடி வச்சு சேர்த்து வச்ச செல்வம் அதான் இந்த மின் பெருகளின் பின் செருகாமை சிறந்ததுன்னா முன்னாடி சேர்த்து வச்சு செல்வம் பின்னாடி குறையாம இருக்கிறது சிறந்தது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகே கிளியர் சோ இப்ப ஆன்சர் பண்ணுங்க கற்றலை விடவும் சிறந்தது ஆப்ஷன் பாருங்க கற்றலை விடவும் சிறந்தது ஓதை திறந்தது ஒழுக்கம் ஒழுக்கம் உடைமை நீங்க சொல்றது கரெக்டா பட் அதுக்கு என்னன்னா கற்ற படிக்கிறத விட ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் பட் அந்த ஆப்ஷன் வச்சுதான் நீங்க சொல்லணும் படிக்கிறத விட என்னது நல்லா படிச்சவங்க கூட தான் சிறந்தது இல்லை இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இங்க ஆஹ் மேதை மூன்றாவதா இருக்கு பாருங்க அறிவு நுட்பத்தினும் பொருளை மரவாமைதான் ஓகேங்களா நல்லா படிச்சு ஒரு அறிவு நுட்பமா இருக்கிறத விட கற்ற பொருளை மரவாமைதா சிறந்தது அதே முன்னாடி பாருங்க ஃபர்ஸ்ட் கற்றலை விட ஒழுக்கமடைமை சிறந்தது அறிவு நுட்பம் இந்த நேரத்துல எப்படின்னு வந்து அறிவு நுட்பம் தானே பொருள் சோ அந்த அறிவு நுட்பத்தை விடவும் மரவாமைதான் சிறந்தது ஓகேங்களா சோ இதை வச்சு வச்சுக்கோங்க படிக்கிறதுனா ஒழுக்கம் அறிவு நுட்பத்தை விட சிறந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது நல்லா படிச்சவங்க கூட இருக்கிறது கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க முதுமொழி காஞ்சி டேஸ் என வழங்கப்பெறும்

ஓகே உங்களுக்கு பிரித்தலுகை இந்த இடத்துல குடுக்கல ஓகே நெக்ஸ்ட் இப்போ நமக்கு முன்னாடி வந்துட்டு இந்த முதுமொழி காஞ்சல எக்ஸ்ட்ரா இதை கேட்டாங்கன்னா என்னன்றதை பாத்துருவோம் ஓகேங்களா முதல்ல பாருங்க ஆல்ரெடி நமக்கு இது கொடுத்ததுதான் ஆற்காலி உலகத்து மக்கள் கெல்லாம் ஓதலில் சிறந்த இது நமக்கு கொடுத்திருக்காங்க தேவையாளிய வன்மையர் சிறந்த வாய்மையுடைமை நல்லா ஹெல்ப் பண்றதை விட நம்ம உண்மை பேசுறது கரெக்ட் மேதையை விட கட்டுறது மறவாமல் சிறந்தது இளமையோடும் மெய்ப்பினி இன்மை சிறந்தது அது அடுத்தது பாருங்க இது நாலுமே நமக்கு தெரிஞ்சதுதான் அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை அடுத்தது எக்ஸ்ட்ராவா இருக்கிறது பாருங்க ஓகே பார்த்தாச்சா எச்சம் இல்லை இசை நம்ம பிறகு நம்ம விட்டுட்டு போகக்கூடிய ஒரு எச்சங்கள்ல சிறந்தது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளுடைய புகழ் தான் இவன் இப்படி வாழ்ந்தான்ப்பா இவன் இவ்வளவு ஒர்க் போட்டான்ப்பா அதனால நல்லா வாழ்ந்தவன் செத்தான்பா அப்படின்ற மாதிரி ஒரு புகழ் வருது இல்லை சோ அதுதான் வந்துட்டு நம்ம இறந்த பிறகு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எச்சம் விட்டுட்டு போகக்கூடிய ஒரு இது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த இடத்துல இன்னொரு இடத்துல பாத்தோம் எச்சம் அப்படிங்கறது என்னது செல்வத்தை குறிப்பிடக்கூடியது விச்சைன்னா என குறிப்பிடக்கூடியது மக்களுக்கு செய்வன விச்சை மற்றும் அல்ல பிற நாலடியார்ல பாத்திருப்போம் ஓகேங்களா வெரி குட் விச்சைனா கல்வி ஓகே வெரி குட் சூப்பர் எச்சம்னா அவங்க விட்டுட்டு போகக்கூடிய செல்வம் அவங்களுடைய இந்த இடத்துல அதுல வந்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா எச்சம் அப்படிங்கிறது விச்சையை வச்சு சொல்லியிருப்பாங்க பட் இந்த இடத்துல இசை பெரியது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க அவங்களுடைய புகழ் இப்படி வாழ்ந்தா அவன் நல்லா இருக்கான்பா அப்படின்னு நல்லா இருந்தான் இப்ப வந்துட்டு இல்ல மட்டும் அவன் நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டான் அப்படின்றத வந்துட்டு சொன்னாங்க பாருங்க ஈரம் உடைமை ஈகையினுடைய அறிவு அதாவது ஈரம் அப்படிங்கிறதுனா ஒருத்தர் மேல இரக்கம் ஒருத்தர் மேல இறக்கம் கொள்றது ஈகை விட ஒருத்தர் அப்ப ஹெல்ப் பண்றதை விட அவங்க மேல இரக்கமா அதாவது போய் காசு கொடுத்தா ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுலாம் ஒன்னும் அர்த்தம் இல்ல அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது அவங்க கூட இருந்து உங்களுக்கு ஒரு துணையா நிற்கிறோம் இல்ல அதுவே வந்துட்டு ஒரு சிறந்ததுதான் அப்படின்றத சொல்றாங்க ஓகேங்களா அதை விட ஒரு சிறந்தது அப்படின்றது வேறு முடியும் அது ஈரம் உடைமை ஈகையினுடைய அறிவு அதை விட இது வந்துட்டு அறிவு அப்படின்றதுதான் சொல்ல முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது பாருங்க நலனுடைமையின் நானு சிறந்த இது நம்ம பாத்துறோம் குலனுடைமையின் கற்பு சிறந்த இதுவும் நமக்கு தெரியும் அடுத்தது பாருங்க அறியாத தேயத்து ஆசாரம் பழியார் அதாவது நம்ம என்ன பார்த்திருப்போம் அதாவது பழியாப்பத்துல வந்துட்டு பாத்திருப்போம் சோ அதுல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு இதுதான் என்னது சோ இந்த இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்குல்ல சோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோம்னா அந்த இல்லை பத்து அதான் இசையீர் பெரியதோர் எச்சம் இல்லை அப்படின்னும் போது புகழை விட மிக சிறந்த ஒரு விட்டுட்டு போகக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை அப்படிங்கறதான் இந்த இது அதே ஈரமுடைமை ஈகையினுடைய அறிவை அப்படின்னும் போது அறிவு பத்து அப்படின்றதுல வருது ஓகேங்களா ஈரத்தை விட அதாவது ஈரத்தை விட ஒன்னும் ஈகை ஒண்ணு அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை அப்படின்றது தெரிஞ்சுக்கோ அப்படின்றத சொல்றாங்க அதே இந்த பழியார் அப்படின்னும் போது பழியா பத்துல வருது அதாவது அறியாத தேயத்து ஆசார மழியார் ஆசாரம் பொழியார் அப்படிங்கிறதுதான் இப்போ வந்துட்டு ஒரு தெரியாத ஒரு இடம் தேயம்னா இடம் அறியாத அறியாது அப்படின்னா தெரியாத ஒரு இடத்துக்கு தேயம்னா இடம் ஆசாரம் மழையார் அதாவது இப்போ ஒரு தெரியாத ஒரு புது இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க அங்க ஒரு சில பழக்கங்கள் வேற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுக்கோசரம் அங்க இருக்கவங்களை வந்துட்டு நல்லா படிச்சவங்க வந்துட்டு பழிக்க மாட்டாங்க என்னடா இப்படி பண்ற என்னடா இப்படி சாப்பிட்ற உன்னுடைய ஸ்லாங் என்னடா இப்படி திருநெல்வேலியினுடைய ஸ்லாங் வந்துட்டு ஸ்லாங் வந்துட்டு வேற மாதிரி இருக்கும் ஸோ அங்க போயிட்டு உட்காந்துட்டு என்னடா ஸ்லாங் இப்படி இருக்கு நலாவேலி அப்படின்ற மாதிரி ஸோ அவங்கள பத்தி நல்லா படிச்சவங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் இப்படிதான் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு தெரியும் ஸோ அதனால என்ன பண்ண மாட்டேன்னா அதை பத்தி வந்துட்டு அவங்க போயிட்டு பழிக்க மாட்டேன் ஸோ அந்த மாதிரி ஒரு வழக்கங்களை எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் நல்லா படிச்சவங்க பண்ண மாட்டாங்க புரியுதுங்களா என்னன்னா பழிக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு ஒழுக்கமா இருக்கவங்க ஒரு சான்றோர் வந்துட்டு இதெல்லாம் பழிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பழியாபத்துல குறிப்பிட்டிருப்பாங்க சோ ஆற்கழி உலகத்து மக்கள் கேலாம் மோதலி சிறந்தன்று ஒழுக்கம் உடைமை வன்மையை சிறந்தன்று உடைமை மேதரி சிறந்தன்று கச்சதம் மரவாமை இளமையை சிறந்தன்று மெய்ப்பினியின்மை இசையர் பெரியதோர் எச்சம் இல்லை ஈரம் உடைமை ஈகையின் அறிப நலன் உடைமையின் நானு சிறந்தன்று குலன் உடைமையின் கற்பு சிறந்தன்று அறியாத தேய்த்து ஆசாரம் பள்ளியா கிளியர் நெக்ஸ்ட் திரிகடுகம் திரிகடகம் பத்தின தகவல் தெரிஞ்சுக்கலாம் அந்த நமக்கு ஸ்கூல் புக்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாத்துக்கலாம் முதல்ல பாருங்க திரிகடுகம் மருந்தின் பெயரால் பெயர் பெற்ற நூல் மருந்தின் பெயரால் பெயர் பெற்ற நூல் தான் என்னது திரிகடகம் ஓகேங்களா இது பாத்தோம்னா நம்ம தேவேரா புக்ல இருக்கக்கூடிய தகவல் ஓகேங்களா சோ அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாமே ரொம்ப முக்கியமானதா இருக்கும் கிளியரா கவனிச்சுக்கோங்க பாருங்க மருந்து பெயர் பெற்றது ஏன்னா மூன்று வகையான மருந்துகளை குறிப்பிடக்கூடியது ஓகேங்களா அடிப்படையில மூன்றை குறிப்பிடும் திரின்னா தெரியும் மூன்று கடுகம் அப்படின்னா காரத்தை குறிப்பிடக்கூடியது கருகு அப்படி கடுகு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரு கடுகு சிறுத்தாலும் கார குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப கடுகம் அப்படின்னா காரம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க இவை மிளகு திப்பளி மூன்று வகையான காரங்களை குறிப்பிடக்கூடியது அப்போ அது என்னென்ன சுக்கு மிளகு திப்பிலி என்னன்னா சுக்கு மிளகு திப்பிலி இது உங்களுக்கு தெரியும் ஓகே ஆசிரியர் நல்லாதனா இப்போ ஒரு விஷயம் நல்லா இருக்குன்னா மூணு வரையில கட்டு சூப்பரா இருக்கே நல்லா இருக்கே அப்படின்றத சொல்லுவோம் அப்போ திரிகடுகம் அப்படின்னா நல்லாதனார் ஓகே அடுத்து பாருங்க திரிகடுகம் அப்படிங்கறது வைணவ சமயத்தை சார்ந்தது ரொம்ப முக்கியம் நான் அப்படிங்கறதும் வைணவ சமயம் தான் அதே மாதிரி திரிகடுகமும் நமக்கு வைணவ சமயம் தான் ஓகே சோ இது ரெண்டுமே கிளியரா ஞாபகம் நான் கடிகை வைணவம் திரிகடுகம் வைணவம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க நூறு பாடல்கள் இருக்கு திரிகடுகம் ஒரு விஷயம் நல்லா இருக்குன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்லா தான் இருந்தா தான் நம்ம சூப்பரா இருக்குன்னு சொல்லுவோம் அப்போ நூறு பாடல்கள் ஒவ்வொரு பாடலும் மூன்றாம் அடியில இம்மூன்றும் அப்படி இல்லைன்னா இம்மூவர் அப்படின்ற ஒரு வரியானது இடம்பெற்றிருக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க மருந்தினுடைய பெயரால் பெயர் பெற்ற நூல் திரி அப்படின்னா மூன்று அப்படின்னு சொல்லலாம் கடுகம் அப்படின்னு சொல்லலாம் அது கடுகம் அப்படிங்கறது காரம் அதாவது ரெண்டாம் திரி கூட்டல் கடுகம் திரினா மூன்று கடுகம் அப்படின்னா காரம் அப்படின்னா மூன்று வகையான மருந்து பொருட்கள் குறிப்பிடக்கூடியது ஆசிரியர் நல்லாதனார் வைணவ சமயத்தை சார்ந்த நூல் நூறு பாடல்களை கொண்டது ஒவ்வொரு பாடலையும் மூன்றாம் அடியில இம்மூன்றும் அல்லது இம்மூவர் அப்படின்ற வரிகளானது இடம் பெற்றிருக்கும் கிளியர் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க இப்ப நம்ம ஓல்டு புக் முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமே மேற்கோள்கள் பார்த்தலாம் முதல்ல பாருங்க சிறீ நல்லாதனா ஓகே தூயவரினுடைய செயல்கள் அடுத்தது பார்த்தோம்னா அரபு உணர்வு உரையாடியதனுடைய உள்ளவை ஒரு நல்ல ஒரு அரபு இருக்கவங்கள்ட்ட என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமேட்டுக்கு புதரல் விதைத்து வித்து எப்படி பயனற்றிருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது என்னென்ன அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம இப்பதானே அந்த ஆசிரியர் பத்தினது பாத்துறோம் தான் சோ அதுக்கு முன்னாடி நம்ம இதையும் பாத்திரலாம் பாத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம நூல் பத்த பத்திரம் பாத்துட்டு அதுக்கப்புறம் பாடல் பார்த்தோம்னா ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகே முதல்ல பாருங்க ஆசிரியர் குறிப்பு திரிகழகத்தினுடைய ஆசிரியர் நல்லாதனார் இவர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த திருத்து அப்படிங்கிற ஊர்ல பிறந்திருக்காங்க எங்க திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தா எங்க பிறந்திருக்காங்க திருத்து அப்படிங்கிற ஊர்ல பிறந்திருக்காங்க எங்க பிறந்திருக்காங்க திருநெல்வேலியில திருத்து நெல்வேலி திருத்து ஓகேங்களா இப்ப நெல் எல்லாம் வந்துட்டு நம்ம பயிர் செய்ய போறோம் அப்படின்னும் போது ஓரளவுக்கு நம்ம திருத்திட்டு அதுக்கப்புறம் தானே போறோம் அதனால அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இடங்களை ஓகே அடுத்து பாருங்க ஓகே இவரை செரு அடுத்தோல் நல்லாதன் அப்படின்னு சொல்லிட்டு பாயிரம் வந்துட்டு குறிப்பிடுவதனால் இவர் போர் வீரராய் இருந்திருக்கலாம் அப்படின்றத வந்துட்டு சொல்றாங்க இல்லா சிறு எடுத்து நல்லாதான் அப்படின்னு சொல்றதுனால என்ன பண்றோம் நேரத்துல போர் வீரா இருந்திருக்கலாம் அப்படின்றத வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க சோ திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த திருத்து அப்படிங்கிற ஊர்ல பிறந்திருக்காங்க இது கேட்கலாம் அடுத்தது இந்த நூலை பத்தினது பார்ப்போம் நூல் குறிப்பு திரிகடுகம் பதினெட்டு கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று இந்நூல் நூறு வெண்பாக்களை நூறு பாடல்களை கொண்டது மிளகு திப்பிலியால் ஆன மருந்துக்கு திரிகடுகம் அப்படின்றது பெயர் இம்மருந்தை உண்ட மனிதருக்கு உடல் நோய் நீங்கும் இதனை போன்ற ஒவ்வொரு திரிகடுக பாடலிலும் இடம்பெற்றுள்ள மூன்று கருத்தும் மக்களினுடைய மனமயக்கத்தை போக்கி தெளிவை நமக்கு கொடுக்கக்கூடியதாக அமையும் இல்லைங்களா நூல் பயன் பாருங்க திரிகடுகம் பாடல்கள் மூன்று அறக்கருத்தும் கற்பாரினுடைய மனத்தில் உள்ள அறியாமையை போக்கி அவரை குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் விளங்க செய்யும் ஓ ரொம்ப முக்கியம் குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் விளங்க செய்யக்கூடிய ஒரு பண்பை கொடுக்கக்கூடியதுன்னா திரிகடுகம் தான் ஓகே இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் முதுமொழி காஞ்சி சோ அதனுடைய நூல் பயல் என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா

ஓகே இதுல வந்துட்டு மிளகு திப்பிள்ளி அப்படிங்கிற மூன்று வகையான மருந்து பொருட்கள் கொடுக்கும் கடுகம் அப்படின்னா காரத்தை குறிப்பிடக்கூடிய சொல் ஓகே நெக்ஸ்ட் இப்போ இப்ப நம்ம பாடல் பாத்துடலாம் சரிங்களா அதுல பாருங்க தூயவருடைய செயல்கள் என்னென்ன அப்படின்றது பாருங்க இது வந்துட்டு உங்களுக்கு பாடல் படிக்கிற மாதிரி இருக்காது நம்மளுடைய லைஃபுக்கு வந்துட்டு இதெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும் அதனால இன்ட்ரெஸ்டா படிக்கலாம் முதல பாருங்க செயல்கள் உன் பொழுது நீராடி உண்டலும் என்பரினும் பால் பற்றி சொல்லா விடுதலும் தோல்வற்றி சாயினும் சான்றாண்மைக்கு ஒன்றாமை இம்மூன்றும் தூவியம் என்பார் தொழில் அதாவது தூய்மையானவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்றத முதல்ல பாருங்க உன் பொழுது நீராடி உண்டலும் ஓகேங்களா அதாவது உன் பொழுது அப்படின்னா உண்ணும் பொழுது அப்படின்றது பொருள் ஓகேங்களா உண்ணும் பொழுது நீராடி உண்டலும் அதாவது இந்த இடத்துல உண்ணுதல் அதாவது எப்படி நம்ம சாப்பிடணும் அப்படின்னா நீராடி நீராடினா குளிச்ச பிறகுதான் சாப்பிடணும் இல்ல உன் பொழுது நீராடி உண்டலும் என் பெரினும் பால் பற்றி சொல்லா விடுதலும் அதாவது இந்த உலகம் நிறைய செல்வங்கள் கொடுத்தாலும் சரி ஏதாவது என்ன பெற்றாலும் சரி பால் பற்றி சொல்லாம அப்படின்னா ஒரு பக்கமா சார்ந்து இப்ப உங்களுடைய ஃப்ரெண்டு இல்ல உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்க சோ அப்படி இருக்கும்போது இவன் நமக்கு ரொம்ப முக்கியமான அப்படின்றனால அவன் மேல தப்பு இருந்தாலுமே அவனுக்கு நம்ம வந்துட்டு இவனுக்கு தான் அப்படின்ற மாதிரி செயின் செக் சோ அது வந்துட்டு பண்ணக்கூடாது அதுதான் என்னன்னா அந்த தூவியம் இருக்கவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றத சொல்றாங்க எவ்வளவு நம்ம காசு பெற்றாலும் பால் பற்றி அப்படின்னா தலையா சொல்றது அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இருக்கக்கூடியது பால் பற்றி சொல்லா விடுதலும் அப்படி சொல்லாம இருங்க அப்படின்றது சொல்றாங்க அடுத்தது தோல்வற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாமை ஓகே தோல்வற்றி சாயினும் அப்படின்னா தோல் பற்றினா தோள்கள் எல்லாம் தளர் யாருக்குன்னா வயசானவங்களா தோல் எல்லாம் நல்லா தளர்ந்து இருக்கும் சோ அந்த மாதிரி தோல் பற்றி வயசான பிறகும் சாய்னும் நல்லா படுத்தப்படுகையே ஆனாலும் சரி சான்றாண்மை குன்றாமை சான்றாண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பண்பு இல்லைங்களா அதாவது சான்றாண்மை அப்படிங்கறது என்னன்னா நிறைய வந்துட்டு அஹ் நிறைய படிச்சவங்க அந்த என்னன்னா இன்னொரு விஷயம் உன்னுடைய ஒழுக்கம் அவனுடைய பண்புல சிறந்தவங்க இல்லாதான் என்னன்னா சான்றோர் அப்படின்றது சொல்லுவான் சோ இந்த சான்றோர் அப்படின்ற ஒரு பண்பை வந்துட்டு சான்றாமை அப்படிங்கிற ஒரு பண்பை வந்துட்டு நம்ம குன்றாமை குன்றாமைன்னா குறையாம பாத்துக்கலாம் அதுதான் என்னன்னா தூவியம் உடையாருடைய வேலைகளா இருக்கும் செயல்கி செயல்க அஹ் செய்கிறைகளா இருக்கும் அப்படின்றது வந்துட்டு சொல்லியிருப்பாங்க முதல்ல பாருங்க தூயவர் செயல்கள் உன் பொழுது நீராடி உண்டலும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணும் குளிச்சுட்டு தான் சாப்பிடணும் பால் பற்றி சொல்ல விடுது எவ்வளவு காசு கொடுத்தாலும் ஒரு பக்கமா சார்ந்து சொல்லக்கூடாது தோல்வற்றி நீங்க செத்தற ஒரு சாவர அளவைக்கு இருந்தாலும் சரி உங்களுடைய சான்றாண்மை அப்படிங்கிற ஒரு பண்புலருந்து குன்றக்கூடாது அப்படின்றது சொல்லிருக்காங்க பின் உணுதல் பெரும் பயன் கிடைத்தாலும் பொய் சாட்சி சொல்லாமல் இருக்கிறது உடல் வாடி தளர்ந்த போதும் அறிவு புழுக்கத்துல குன்றாது இருத்தல் அந்த அறிவு புழுக்கம் சான்றாண்மை சோ இதை மூன்றுமே மனம் மொழி மெய் மனம் நம்முடைய மனம் ஓகேங்களா அடுத்து மொழி நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் அது உடல் இது மூணுத்திலுமே தூய்மையா இருக்கக்கூடிய செய்கைகளா இருக்கும் அப்படின்றது சொல்லிருக்காங்க இதுல மனம் மொழி மெய் ஓகே கிளியர் ஓகே அடுத்து பாருங்க சொற்பொருள் உன் பொழுது அப்படின்னா உண்ணும் பொழுது பெரியனும்னா பெற்றாலும் பால் பற்றினா ஒரு பக்க சார்பு அதாவது நடுவு நிலைமையில இருந்து மாறுதல் நடுவு நிலைமைனா எல்லாத்துக்கும் ஈக்குவலா நம்ம பாக்குறது அதே பால் ஒரு பக்கமா இவன் தான் ஃப்ரெண்ட் இவன் பண்ணது எல்லாமே கட்டதா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோல்பட்டினா தோல் எல்லாம் சுருங்கி போய் தோல்பட்டினா தோல் எல்லாம் சுருங்கி போய் சாயினும் அப்படின்னா அழியினும் சாயினும்னா அழியினும் சாபர நிலைமை இருந்தாலும் சான்றான்மை அப்படின்னா அறிவு ஒழுக்கங்கள்ல நிலைத்து நிற்றல உங்களுடைய அறிவு ஒழுக்கங்கள்ல நிலைச்சு இருக்கிறது சான்றான்மை அறிவு ஒழுக்கம் அடுத்தது குன்றாண்மைன்னா குறையாது இருக்கிறது குன்றாண்மைனா என்னது குறையாம இருக்கிறது தூயம் அப்படிங்கிறது தூய்மை உடையோ தூயம் அப்படின்னா தூய்மை உடையோ இல்லையா சோ உன் பொழுது அப்படின்னா உண்ணும் பொழுது பெரியனும்னா பெற்றாலும் பால் பற்றினா ஒரு சார்பு தோல் பற்றினா தோல் சுருங்கி சாயினும் அப்படின்னா அலினம் சான்றாண்மை அப்படிங்கிறது அறிவுழுக்கத்துல நிலைத்திருக்கிறது குன்றாமை அப்படிங்கறது குறையாது இருக்கிறது தூவியம் அப்படிங்கறது தூய்மை அடுத்து அரவுணர்வு உரையாடியே உள்ளவை அதாவது அறவுணர்வு இருக்கவங்க இணைப்புலாம் இருப்பாங்க அப்படிங்கறது சொல்லிருக்காங்க ஓகே முதல்ல பாருங்க இல்லார்குன்றியும் உடைமையும் முதல்ல பாருங்க எல்லாருக்கும் ஒன்றியக்கூடிய உடைமை அதாவது உங்ககிட்ட வந்துட்டு யாராவது இல்ல இந்த மாதிரி என்கிட்ட வந்து இது இல்லப்பா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த ஒரு உடைமை அந்த ஒரு நல்ல பண்பு அடுத்தது இவ்வுலகில் நில்லாமை உள்ளும் நெறிப்பாடம் இந்த இடத்துல நில்லாமை அப்படிங்கிறது இந்த உலகமானது நேத்திருந்தும் இன்னைக்கு இல்லை அப்படின்ற ஒரு சிறப்பை கொண்டதான் இந்த உலகம் அந்த மாதிரி திருவள்ளுவர் கூட சொல்லியிருப்பாங்க இல்ல அது நெருநல் உல இஞ்சிலேனும் பெருமை உடைத்தி உலக அப்படின்றத சொல்லியிருப்பாரு மாதிரி இந்த நில்லாமை உள்ளும் அப்படின்னா உள்ளும் தான் நினைத்து பாக்குறது இந்த உலகம் அப்படிங்கிறது நிலையாமையா இருக்கு அதை நான் நினைச்சு பாக்குறேன் அதனால நெறிப்பாடும் அப்படின்னும் போது நான் நல்வழிகள்லதான் போவேன் ஏன்னா இந்த உலகம்ங்கிறது நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்ல அப்படின்னும் போது சோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமா நல்லதுல செஞ்சுட்டு போயிடணும்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நெறியில வந்துட்டு ஓகேங்களா அதான் அரவுணர் உடையாரத்துடைய இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பண்பு அடுத்தது எவ்வுயிருக்கும் துன்புறுவு செய்யாத தூய்மை எந்த ஒரு உயிருக்கும் அது எறும்பா இருந்தாலும் சரி இதா இருந்தாலும் சரி துன்புறவு செய்யாம அவங்களுக்கு துன்பத்தை தராம இருக்கிறது இது எல்லாமே என்னது நஞ்சறியும் மாந்தருக்கு உல நஞ்சறியும் அப்படின்னா அரவுணர்வு இருக்கு இல்ல சோ அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இது நன்மை இந்த தீமை அப்படின்ற மாதிரி அரவு உணர்வு பெற்றிருக்கக்கூடிய அந்த மாந்தர்களுக்கு அந்த மனிதர்களுக்கு இருக்கும் உல அப்படின்னா இடத்துல உல அப்படின்றது பொருள் இல்லா இல்லாருக்கு ஒன்றினி ஒன்றியும் உடைமையும் இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும் எவ்வரு இருக்கும் துன்புறுப்ப செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றறையும் மாந்தற்கு உல அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க கிளியர் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க பொருள் வறியவருக்கு பொருளை அளித்தல் முதல்ல இல்லாருக்கு ஒன்றியம் உடைமை அதாவது அரவுணர்வு உரையாடத்தில் இருக்கக்கூடிய முதல் என்ன பார்த்தோம் இல்லாருக்கு கூடியதான் வறியவருக்கு பொருளை கொள்கிறது அடுத்தது இவ்வுலகத்து உலகத்து பொருட்களினுடைய நிலையாமை அறிந்து நல்வழியில நிக்கிறது எதுவுமே வந்துட்டு நிலை இல்லை அப்படின்றது தெரிஞ்சு நம்ம நல்வழியில இருக்கிறது எவ்வீயிரையும் துன்புறுத்தாத நிலையில வாழ்தல் இது மூன்றும் தான் அற வழியில் நடக்கக்கூடிய மக்களுக்கு எப்பயுமே இருக்கும் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க ஓகேங்களா சோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா தூயவர் தூயவர்னா சாப்பிடுறதுக்கு முன்னாடி குளிச்சுதான் சாப்பிடுவாங்களாம் ஒய்ஸாட்சி சொல்ல மாட்டாங்களாம் சாகர நிலைமையில் இருந்தாலும் சான்றாண்மை அப்படின்ற பண்புல இருந்து குறைய மாட்டாங்க அதே அற உணர்வு உடையவங்க அப்படிங்கிறவங்க யார் வந்து ஹெல்ப் கிடையாது ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்கன்னா இந்த உலகம் நிலையாமையா இருக்கு சோ அதனால என்ன பண்றோம் நல்லபடியில நடக்கணும்னு நினைப்பாங்கன்னா எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்த மாட்டாங்களாம் ஓகேங்களா சோ இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அப்படி அற உணர்வு கொண்ட மக்களுக்கு இருக்கும் ஓகே ஈயும் அப்படின்னா அழிக்கும் நிழாமை அப்படின்னா நிழையாமை நெரி என்றால் வழி ஓகே இதெல்லாம் கொஸ்டின் கேட்பேன் கிளியரா கவனிச்சுக்கோங்க தூய்மை என்றால் தூய தன்மை மாந்தர் என்றால் மக்களை குறிப்பிடக்கூடிய சொல் என்ன அடுத்து பாருங்க புதரில் விதைத்த விதை முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் தோற்றாதான் பெற்ற வனப்பும் இவை மூன்றும் தூற்றின் கண் தூவிய வித் அதாவது ஒரு அதாவது ஒரு புதர் செடி இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல நீங்க போய் விதை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க இது பயன் நமக்கு கொடுக்குமா கண்டிப்பா பயன் கொடுக்கவே கொடுக்காது அப்படி நம்ம வாழ்க்கையில பயனில்லாம இருக்கிறது ஒருத்தருக்கு பயன் இல்லாம இருக்கிறது ஒரு செயல் என்ன ஏன்னா ஒரு பண்புகள் என்னென்ன அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க முதல்ல பாருங்க முறை செய்யான் பெற்ற தலைமையும் அதாவது முறை அப்படின்னா அவங்களுக்கான தீர்ப்பு கொடுக்கிற ஓகேங்களா அதாவது இது நல்லது இது கெட்டது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்காம அறம் தவறாம இருக்கக்கூடிய ஒரு நல்லதுதான் என்னது அரசாட்சிக்கும் முக்கியம் சோ அந்த அறம் தவறி இல்ல அப்படி நடக்கவங்களுக்கு ஒரு தலைமை நம்ம கொடுக்கறோம்னு வச்சுக்கோங்களேன் அது எப்படி இருக்கும் ஒரு சான்றாண்மை அதாவது என்னன்னா புதரில் விதைத்த விதை மாறி பயனில்லாம போயிடும் இந்த முறை செய்யான்னுடைய பெற்ற தலைமை நெஞ்சில் நிறைவிலான் கொண்ட தவம் நெஞ்சில் அப்படின்னா நம்முடைய மனசுல நிறை இலான் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாத நிறைனா இந்த இடத்துல ஒழுக்கத்தை குறிப்பிடக்கூடியது சோப்போ நெஞ்சில் நிறையலான் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவன் கொண்ட தவம் ஒழுக்கம் இருந்தா தானே இப்போ வந்துட்டு என்னன்னா ஒரு ஒழுக்கம் இருந்தாதான் அவங்க ஒரு இடத்துல அமைதியா உட்காந்து இப்ப நான் வந்துட்டு நான் வாழ்க்கை ஒரு ஒரு மணி தியானம் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு குறிக்கோள் எடுத்துக்கிட்டான் அவன் கொஞ்ச நேரத்திலே அவட போட எனக்கு தூக்கமா வருது அப்படின்னு போட்டு தூங்கிட்டனா அந்த ஒழுக்கம் தவறுது அந்த மாதிரி அந்த ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவமும் நிறை புழுக்கம் தோற்றாதான் பெற்ற வனப்பும் இல்ல அதாவது நிறை ஒழுக்கம் அப்படின்னா இந்த இடத்துல மேலான ஒழுக்கத்தை குறிப்பிடுறாங்க அந்த தோற்ற கடைபிடிக்காதவன் அப்படின்றது அர்த்தம் ஓகேங்களா நிறைவான அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்றிருக்கக்கூடிய ஒரு அழகு அதுவும் எப்படி இருக்கும்னா எப்படி இருக்கும் ஒரு புதர் செடியில போடக்கூடிய விதை மாதிரி பயன் இல்லாம போயிடும் சொல்லிருக்காங்க கிளியர் புதரில் விதைத்த விதை அப்படிங்கிறது முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையலான் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் தோற்றாதான் பெற்ற வனப்பும் இம்மூன்றும் தூற்றிக்கு தூவிய வித்து அப்படின்றது சொல்லியிருக்காங்க பொருள் பாத்துருவோம் அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் இல்லாதவன் பெற்ற தலைமை ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவம் மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்ற அழகு ஆகிய இம்மூன்றும் புதல் விதைத்த விதை போன்று பயனற்றவையா மாறி போயிடும் சொற்பொருள் பாருங்க நிறை ஒழுக்கம்னா மேலான பொருள் தோற்றாதன் அப்படின்னா கடைபிடிக்காதவன் வனப்பு அப்படின்னா அழகு அதை தூறு அப்படின்னு என்னது புதர் வித்துனா என்னது விதை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவோம் நிறை ஒழுக்கம் மேலான ஒழுக்கம் தோற்றாதனா கடைபிடிக்காதவன் வனப்பு அப்படின்னா அழகு அதே தூறு அப்படின்னு என்னது விதை சாரி தூறு அப்படின்னா புதர் வித்து அப்படின்னா விதை ஓகேங்களா ஓகே அவ்வளவுதான் சோ இப்ப முதல்ல பாருங்க தூயவர் அப்படின்னா சாப்பிடுறதுக்கு முன்னாடி குளிப்பாங்க பால் பற்றி சொல்ல மாட்டாங்க ஒருத்தலை சார்ந்து சொல்ல மாட்டாங்க சாபர நிலைமையில இருந்தாலும் சான்றாண்மை பண்புல குறையாம இருப்பாங்க இது தூயவர் அதே அரவுணர்வு உடையவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வறியவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த உலகமானது நிலையாம இருக்கு அப்படின்றது தெரிஞ்சு நல்ல வழியில மட்டும்தான் நடப்பாங்க எந்த ஒரு உயிரத்தையும் துன்புறுத்த மாட்டாங்க அதே தூரின் அதாவது புதர்ல வந்துட்டு விதைக்கக்கூடிய விதை எப்படி இருக்கும் பயனில்லாம போயிடும் ஸோ அந்த மாதிரி யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா வந்துட்டு ஆட்சி பண்ணாம அறம் தவறாது செயல்படக்கூடிய அந்த திறமை இல்லாதவங்களுடைய தலைமை நெஞ்சில் நிறைவொழுக்கம் இல்லாதவனுடைய தவம் அதே மாதிரி மேலான ஒழுக்கம் 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 இல்லாதவன் பெற்றிருக்கக்கூடிய வனப்பு அழகு இது எல்லாமே தூற்றின் கண் தூரிய வித்தாக பயனில்லாம போயிடும் கிளியர் ஓகே இப்ப உங்களுக்கான கேள்வி முதல்ல பாருங்க பால் பற்றி சொல்லா விடுதலும் இவ்வடியில் பால் பற்றி என்பதன் பொருள் பால் பற்றி சொல்றேன் பால் பற்றி ஓகே நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார் பட் ஆன்சர் பண்ணுங்க பால் பற்றி தான் கேக்குறாங்க ஒரு பக்கம் இருக்கு அந்த மாதிரி இருக்கு பால் பற்றி அதாவது இந்த இடத்துல அதாவது என்னுடைய பொருள் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க பால் பற்றி சொல்லா விடுதலும் இவ்வடியில் பால் பற்றி என்பதன் பொருள் ஓகே அதுவே இப்ப நமக்கு இந்த எதுவுமே குடுக்காம பால் பற்றி அப்படின்னா ஒரு பக்கம் சார்ந்து அப்படின்றது வந்துரும் பட் இந்த வரிகள்ல பால் பற்றி அப்படின்னா ஒரு பக்கம் சார் சார்பற்றி ஓகேங்களா சோ இதை வந்துட்டு கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பக்கம் சார்பு பற்றி அப்படின்ற மாதிரி தனியாக ஒரு பக்கம் சார்பு பற்றி டேரெக்டா தான் பற்றி அப்படின்னும் போது ஒரு பக்கமா சார்பு வந்துட்டு வச்சிட்டு இருக்கிறது பற்றி பற்றி அதை எடுத்துக்கிறாங்க ஒரு பக்க சார்பு பற்றிட்டு இருக்காங்க அப்படின்றதான் ஓகேங்களா அடுத்து பாருங்க நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும் இவ்வளியில் வழி என்பதன் பொருள் ஆன்சர் பண்ணுங்க வலி வனப்பு என்பதன் பொருள் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க தான் வழங்கும் நாட்டின் கண்ணுள்ள பல மொழிகட்கும் தலைமையாக உள்ள தகுதியும் அவற்றிலும் மிக மேன்மையும் உடையதான மொழியே உயர் மொழி இவ்விலக்கண அடிப்படையை ஆராயும் இடத்து தமிழ் மொழியானது தெலுங்கு கன்னடம் மலையாளம் முதலியவற்றிற்கெல்லாம் தலைமையும் அவற்றினும் மிக்க மேன்மையும் உடையத உடையதாகையால் உயர்மொழியாக திகழ்கிறது தன் வழங்கும் நாட்டில் பயிலும் மற்றைய மொழிகளின் உதவியின்றி தனித்து இயங்கவல்ல மொழியே தனிமொழி எனப்படும் திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி புகழ் செம்மொழி அது என்னது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இலக்கணத்தை கொண்டுள்ளது நம்முடைய தமிழ் மொழி அப்படின்றது யாரு சொல்லியிருப்பாங்க பருதிமார் கலைஞர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகம் பருதினா சூரியன் அவருடைய உண்மையான பெயரை சூரிய சூரிய நாராயண சாஸ்திரி கரெக்டுங்களா எப்படி திருந்திய பண்பு சீர்த்த நாகரிகம் அந்த என்னது சூரியன் என்ன பண்ணும் திருந்திதா இருக்கும் காலையில கரெக்டா வந்துட்டு உதிக்குது மாலையில கரெக்டா போகுது சோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க திருந்தி நாளே பருதி திருந்தி பருதி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா திருதி திருந்தி பருதி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க

இதன் பாடல்கள் குரல் வென் சன்துறை அப்படின்ற ஒரு யாப்பினால உருவாக்கப்பட்டிருக்கு இல்லையா நிலையாமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்தினை குறிப்பிடக்கூடியது ஏன்னா காஞ்சி அப்படிங்கறதுனாலே நிலையாமைதான் காஞ்சி என்ற புறத்தினையால் பாடப்பெற்ற காஞ்சி அப்படின்ற புறத்தினை இல்லா ஆற்கழி உலகத்து மக்கட்கெல்லாம் மக்கள் ஓதலில் சிறந்த ஒழுக்க ஓகே நமக்கு இன்னும் பேலன்ஸ் வந்துட்டு திரிகடுகத்துல எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நம்ம பார்க்கல ஓகே இது நம்ம பாத்துரலாம் பாத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் இப்ப முதல்ல பாருங்க மேற்கோள்கள் திரிகடுகம் நெஞ்சம் அடங்குதல் விடாகும் ஓகே எல்லாரும் கொஞ்சம் சைலன் சைலண்ட்ல போட்டுக்கோங்க கைஸ் முடிச்சிடலாம் ஓகே திரிகடுக்கத்துல இருக்கக்கூடிய மேற்கோள்கள் நெஞ்சம் அடங்குதல் விடாகும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா அதாவது நெஞ்சத்தை அடக்கி வைத்தல் அதாவது இது நல்லது இது கெட்டது அப்படின்ற மாதிரி இந்த மனதானது எதுவுமே யோசிக்காது ஆஹ் ஓகே இதுனா ஆ பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் அப்படி இருக்கும்போது அப்படி நம்ம நினைக்கிறதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அது நல்லது இல்லை அந்த நெஞ்சத்தை அடக்கி வாழ்றதுதான் ஒரு வீடு அத அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க மனதை அடக்கினால் அதான் வீடா இருக்குமா அடுத்தது வேளாளன் என்பான் விருந்திருக்க உள்ளாதான் வேளாளன் அப்படிங்கிறவங்க யாருன்னா உதவி செய்யறவங்க ஓகேங்களா சோ அந்த உதவி செய்யறவங்க விருந்திருக்க உண்ணாதான் விருந்தினர் ஒருவர் வீட்டுக்கு வந்திருக்கும் போது தான் மட்டும் சாப்பாடு போட்டு சாப்பிட மாட்டாங்களாம் யாருன்னா உதவியாளன் ஹெல்ப் பண்றவங்க அடுத்தது தாளாளன் என்பான் கடன்பட வாழாதான் தாளாளன் அப்படிங்கிறது என்னன்னா முயற்சி செய்யறவங்க முயற்சி செய்யறவங்க அவங்களுக்கு கடன்பட வாழ மாட்டாங்க நல்லா முயற்சியோட இருக்கவங்க கண்டிப்பா உங்களுக்கு கடன் அவ்வளவுக்கும் இருக்காது கடன்பட வாழ மாட்டாங்களாம் அடுத்தது நிறை நெஞ்சம் உடையானை நல்குறவு அஞ்சும் நல்குறவு என்பதன் பொருள் ஆன்சர் பண்ணுங்க நல்குறவு என்பதன் பொருள் அத நம்ம பார்த்தோம் நல்குறவு என்பதன் பொருள் வறுமை வறுமை வறுமையை குறிப்பிடக்கூடியதான் நல்குறவு நிறை நெஞ்சம் நிறைவான ஒரு நெஞ்சத்தை கொண்டிருக்கக்கூடியவனுக்கு

நட்பு அப்படின்னு சொல்லக்கூடிய குளுமையானது பொய் வழங்கி இல்லாகும் நீ பொய் எதா பேசுன அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆயிடும் நட்புங்கிறது இல்லாம போயிடும் அடுத்தது கொண்டான் குறிப்பறிவால் பெண்டாட்டி கொண்டான் அப்படின்னா கணவன் கணவனுடைய முகக்குறிப்பை வச்சே அவன் எந்த மைண்ட் செட்ல இருக்கான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறவங்க யாருன்னா பெண்டாட்டி அப்படின்றத சொல்லிருக்காங்க அதாவது பொண்டாட்டி அது நல்விருந்து போம்பலின் நாட்டாலாம் வைகளும் இல்லறம் செய்தவளின் ஈன்ற தாய் தொல்குடியின் மக்கள் டெலரின் மனை கிழத்தி இம்மூன்றும் கற்புடையான் பூண்ட கடன் இல்லை அதாவது என்னன்னா கற்பை பெற்ற ஒரு பெண் எப்படி இருப்பா அதாவது ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண் முதல்ல பாருங்க நல்விருந்து ஓம்பலின் நட்டாலாம் அதாவது தன்னுடைய விருந்தினர் வீட்டுக்கு வந்திருக்காங்க அதாவது கணவனுடைய விருந்தினர் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணுமா கணவன் நம்ம ஒய்ஃபு போயிட்டு அவங்களை நல்லா உபசரிக்கிறது இந்த மாதிரி கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய நட்பானது மேம்படும் அப்படின்றத சொல்லாங்கிருந்து ஒம்பலின் நட்டாளம் அப்படின்னு போது அவருடைய நட்பானது நட்டல் அப்படின்னா நட்பு அப்படின்னு சொல்லுவாங்க வைகளும் இல்லறம் வைகளும் அப்படின்னா எல்லா இடத்திலையும் நாடு தோறும் அப்படின்ற மாதிரி இல்லறம் செய்தலின் ஈன்ற தாய் இல்ல இல்லறம் அதாவது என்னன்னா மனை அப்படின்றத சொல்லுவாங்க இல்லம் அப்படின்றத மனைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அரங்கள் அதாவது கற்பா இருக்கிறது சோ இந்த மாதிரி அந்த அறங்கள் எல்லாம் வந்துட்டு செஞ்சிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா செகண்ட் அதாவது வைகளும் இல்லறம் செய்தலின் அடுத்தது ஈன்ற தாய் தொல்குடியின் மக்கட் மனை கிழத்தி அதாவது என்னன்னா தொல்குடியின் அப்படின்னா பழமையான ஒரு மகளிர் குறிப்பிட்டு அடுத்து பாருங்களேன் ஈன்ற தாய் அப்படின்றத முன்னாடி வச்சிருக்காங்க பொருள் என்னன்றதை மட்டும் சொல்லிடுறது ஈன்ற தாய் மக்கட் பரல் அதாவது அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க சாரி பெரலின் மனை கிழத்தி அதாவது அடுத்தது ஒரு மக்கள் குழந்தையை பெற்று பெற்றுத்தர் இந்த மாதிரி இருக்கிறது தான் கற்புடையனுடைய ஒரு கடன் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க அதாவது என்னன்னா தன்னுடைய விருந்தினர் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க கணவனுடைய விருந்தினர் வந்திருக்கும் போது வைஃபானது அவங்கள நல்லா உபசரிக்கிறது முதல் அவங்கள்ட்ட இருக்கக்கூடியது அடுத்தது அவங்களுடைய மனையறம்ன்ற ஒரு சில பண்புகள்ல வந்து அவங்க விலகாம இருக்கிறது அடுத்தது குழந்தை பேரு இது மூணு அப்படிங்கிறது கற்படையாளனுடைய கடனா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க திரைக்கடுக்கத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் மேற்கோள்கள் நெஞ்சை நெஞ்சம் அடங்குதல் விடாகும் வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான் தாளாளன் என்பான் கடன் பண வாழாந்தான் நிறை நெஞ்சம் உடையானை நல்குறவு அஞ்சும் நட்பின் கொழுமுனை பொய் பொய் வழங்கின் இல்லாகும் கொண்டான் குறிப்பறிவால் பெண்டாட்டி நல்விருந்து ஓம்பலின் நட்டாளாம் வைகளும் இல்லறம் செய்தலின் இந்த தாய் தொல்குடியின் மக்கட் மக்கட்பறவின் மனைக்கிழத்தி இம்மூன்றும் கற்புடையால் பூண்ட கடன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க கிளியர் ஓகே இப்ப நம்ம முன்னாடி மட்டும் ரிவிஷன் பண்ணிட்டு நம்ம பாத்திரலாம் நீங்க நம்ம முதல்ல பாருங்க ஓகே ஆற்கழி உலகத்து முதுமொழி காஞ்சி ஆல்ரெடி மேற்கோள்கள் ஆற்கழி உலகத்து மக்கள் கெல்லாம் மோதலில் சிறந்தன்று ஒழுக்க உடைமை வன்மையை சிறந்த வாய்மையுடைமை மேதையில் சிறந்தன்று கற்றது மரபாமை இளமையை சிறந்தன்று மெய்ப்பினியின்மை இசையிற் பெரியதோர் எச்சம் இல்லை ஈரம் உடைமை ஈகையின் அறிவர் நலன் உடைமையின் நானு சிறந்தன்று குலன் உடைமையின் கற்பு சிறந்தன்று அறியாத தேயத்து ஆசாரம் பலியார் அடுத்தது பாருங்க ஓதலில் சிறந்தன்று உடைமை காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல் மேதையில் சிறந்தன்று கற்றது மரபாமை வன்மையில் சிறந்தன்று உடைமை இளமையில் சிறந்தென்று மெய்ப்பினியின்மை நலனுடைமையின் நாணு சிறந்தன்று புலனுடைமையின் கற்புச் கற்பு சிறந்தன்று கச்சலின் கச்சாரை வழிபடுதல் சிறந்தன்று செச்சாரை சிறுத்தலில் தற்செய்கை சிறந்தன்று முன் பின் சிறுகாமை சிறந்தன்று யாரு முதுரை கூடலூர் கிழாம் ஆற்களி அப்படின்னா நிறைந்த ஓசையுடைய கடல் காதல் அப்படின்னா அன்பு விருப்பம் ரெண்டுமே சொல்லலாம் மேதைனா அறிவுநுட்பம் வன்மைனா இந்த மூணு சுழின்னா ஈகை கொடை ரெண்டுமே வந்துடும் ஓகேங்களா பிணி அப்படின்னா நோய் மெயினா உடம்பு நாணம் என்னது செய்யக்கூடாததனை செய்ய அச்சப்படுதல் சிறந்தனா சிறந்தது வழிபடுதல்னா போற்றி வணங்குதல் ஓகே நெக்ஸ்ட் அறவுரை கோவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுடைய முத மதுரை காஞ்சியை வந்துட்டு சாரி முதுமழை காஞ்சி வந்துட்டு குறிப்பிடுவோம் மதுரை கூடலூர் கிளாத இதை எழுதியிருப்பாங்க கூடலூர் தான் என்னது இவரு பிறந்த ஊரு நச்சுனார்கிணியர்ல இருந்து எல்லாரும் இவருடைய பாடல்களை மேற்கோள்களா காட்டியிருக்காங்க இவருடைய காலம் ஐந்தாம் நூற்றாண்டுன்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா ஆப்ஷன்ஸ்ல சங்க காலத்துக்கு பின் வாழ்ந்தவர் அப்படின்றது இருந்துச்சுன்னா அதை ஆன்சர் போட்டுக்கோங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் காஞ்சி தனி துறைகளில் ஒன்றாக இருக்கின்றது உலகில் உண்மைகளை தெளிவாக எடுத்துக்குரியதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோம்னா முதுமணி காஞ்சி கிழவர்கள் அதை தான் சொல்லுவாங்க உலகத்துல இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது அறவரை கோவை அப்படின்னு சொல்றோம் பத்து அதிகாரங்கள் இருக்கு ஒவ்வொரு அதிகாரத்திலும் பத்து செயல்கள் இருக்கு இன்னும் நூறு பாடல்களை கொண்டு இருக்கிறது காஞ்சி கற்பூரினுடைய குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்கள் அடைவதற்கான வழிமுறைகளை அறவுரைகளாக கூறி நல்வழிப்படுது ஓகேங்களா திரிகடுகம் மருந்தின் பெயரால அழைக்கப்படக்கூடியது திரி அப்படின்னா வந்துட்டு மூன்று கடுகம் என்றால் காரத்தை குறிப்பிடக்கூடியது இது மிளகு திப்பிலி அப்படின்ற இதுல வந்துட்டு இடம்பெற்றிருக்கும் சோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்னன்னா திரிகடம் அப்படிங்கிறது அம்மை அப்படின்ற மனப்பை சேர்ந்தது ஞாபகம் வச்சுக்கோங்க ஆசிரியர் நல்லாதனார் அடுத்தது வைணவர் நூறு பாடல்கள் இருக்கு ஒவ்வொரு பாடல்லையும் மூன்றாம் அடையில இம்மூன்றும் அப்படின்னா இம்மூவர் அப்படின்ற வரியானதை இடம்பெற்றிருக்கும் நெஞ்சம் அடங்குதல் விடாகும் வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான் தாளாளன் என்பான் கடன்பட வாழாதான் நிறைஞ்சன் நிறை நெஞ்சம் உடையானை நல்குறவு அஞ்சும் நட்பின் கொழுமனை பொய் வழங்கி இல்லாகும் கொண்டான் குறிப்பறிவால் பெண்டாட்டி நல்விருந்து ஓம்பலின் நட்டாலாம் வைகளும் இல்லறம் செய்தலின் ஈன்ற தாய் தொல்கிடையின் மக்கற்பரலின் மனைக்கிழத்தி இம்மூன்றும் கற்புடையால் பூண்ட கடன் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா திரிகடுகம் பாடல்கள் பார்த்தோம்னா நம்ம மொத்தம் மூன்று பாடல்கள் இருக்கு தூயவர்களுடைய செயல்கள் அரபுணர்வு எடுத்து அதுக்கப்புறம் தூற்றின் கண் தூரிய வித்து அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க பாருங்க உன்பொழுது நீராடி உண்டலும் என் பெரினும் பால் பற்றி சொல்லா விடுதலும் தோல்வற்றி சாயனும் சான்றாண்மை குன்றாமை இம்மூன்றும் தூவியம் என்பார் தொழில் உண்ணும் பொழுது அப்படின்னா உன் பொழுது உன் பொழுது அப்படின்னா உண்ணும் பொழுது பெறினும் அப்படின்னா பெற்றாலும் பால் பற்றி அப்படின்னா ஒரு பக்கம் சார்வது நடுநிலைமையில இருந்து மாறுறது தோல்வற்றி அப்படின்னா தோல் சுருங்கி ஓகே அடுத்தது சாயினும் அப்படின்னா அழியினும் சான்றாண்மை அப்படின்னா அறிவு ஒழுக்கங்கள்ல நிறைந்த நிற்றல் குன்றாமை அப்படின்னா குறையாது இருத்தல் தூய்மை உடைய அடுத்தது அரவுணர்வு உரையாறை இருக்கக்கூடிய என்ன அப்படின்றத பாத்துருவோம் இல்லாறு கொன்றியும் உடைமையும் இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும் எவ்வரு இருக்கும் துன்புருவச் செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றையும் மாந்தற்கு உள்ள கிளியர் நெக்ஸ்ட் ஈயும்னா அழிக்கும் நில்லாமை அப்படின்னா நிலையாமை நெறிய அப்படினா வழி தூய்மை அப்படின்னா தூய தன்மை மாந்தர்னா மக்கள் புதரில் விதைத்த விதை அப்படின்றத பாத்துருவோம் முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறைவிழான் கொண்ட தவமும் நிறை தோற்றாதான் பெற்ற வனப்பும் இவை மூன்றும் தூற்றின் கண் தூரிய வித்து ஓகே இதுல பாருங்க நிறை ஒழுக்கம் அப்படின்னா மேலான ஒழுக்கம் தோற்றாதன்னா கடைபிடிக்க சாரி தேற்றாதான் அப்படின்னா கடைபிடிக்காதவன் வனப்பு அப்படின்னா அழகு தூறு அப்படின்னா புதர் வித்து அப்படின்னா விதை ஓகே திரிகடை துண்டி ஆசிரியர் நல்லாதனா திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த திருத்து அப்படிங்கிற ஊர்ல பிறந்திருக்காரு செருடு தோல் நல்லாதன்னு சொல்றோம் அடிப்படையில ஒரு போர் வீரரா இருந்திருக்கலாம் சுக்குமிளகு திப்பிழை அப்படின்னா மூன்றே வகையான மருந்து பொருட்களை சொல்லுது சோ மருந்தை உண்ட மனிதர்களுக்கு உடல் நோய் போகுது அதே மாதிரி இந்த படிக்கிறவங்களுக்கு மனநோய் தீன்றும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க சோ கற்பூரையினுடைய மனத்துள்ள அறியா அறியாமை போக்கக்கூடிய ஒரு நூலாக இடம் குன்றின் மேலிட்ட மாறி என்ன பண்ணும் சமுதாயத்துல விளங்க செய்யக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே திரிகடகத்துல இடம்பெற்றிருக்கும் பரிதிமார் கலைஞர் பார்த்தோம்னா திருந்திய பண்பும் சீத்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி புகழ் செம்மொழியாம் என்பது இழக்கணம் ஓகேங்களா ஓகே இப்ப நம்ம பிரீவியர் பாத்துருவோம் முதல்ல பாருங்க முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரினை கண்டறிய ஓகே என்னது அறபுரை கோவை அரபுரை கோவை ஓகே ஆசார கோவை என்ற நூலினுடைய ஆசிரியர் பெயர் என்ன பெருவாயின் பெருவாயின் முள்ளியார் ஓகே இதை நம்ம எப்படி ஞாபகம் நம்பிக்கோன்னா கோவப்பலம் இந்த அதை வந்து என்ன பண்ணுவோம்னா புல்ல வந்து என்ன பண்ணுவோம் சுத்தி வேலி போடுவோம் இப்ப பெருவாயின் முள் வேலி போடுவோம் அதனால பெருவாயின் முள் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது ஆற்கழி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கம் உடைமை இவ்வடிகள் இடம்பெற்றுள்ளது அரபுரை கோவை தான் ஓகே முதுமொழி அரபுரை கோவை அப்படின்னு குறிப்பிடுவோம் வெரி குட் சூப்பர் ஓகே உங்களுக்கு ஒரு கேள்வி கற்றலில் சிறந்தன்று மேதையில் சிறந்தன்று மேதையில் கற்றது மரபாமையா இருக்கிறது ஓகே வெரி குட் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் அறவுரை கோவை என்று நூல் புதுமொழி காஞ்சி இது உங்களுக்கு தெரிஞ்சது நான் மணிக்கடிகை என்ற நூலினுடைய ஆசிரியர் பழமொழி நானூறு என்ற நூலினுடைய ஆசிரியர் பெயர் மூன்று அரை நானூறு அரையனா வெரி குட் சூப்பர் குலநுடைமையின் கற்பு இந்த பாடலானதை இடம்பெற்றுள்ள நூல் இது கேட்டிருக்காங்க ஏழாதி திரிகடு வெரி குட் சூப்பர் ஓகே ஆசார கோவை என்னுடைய ஆசிரியர் பெயர் முதுமொழி காஞ்சி கூட நான் வெரி குட் சூப்பர் பெயரால் அமைந்த இரு நூல்கள்னு கேட்டிருக்காங்க திருக்குறள் நாளடியார் அகநானூறு புறநானூறு நட்டினை குறுந்தொகை திரிகடுரம் இயலாது

வாவ் சாரி ஊவே சாமிநாதகர் தான் புறப்பொருள் வெண்பா மாலை வந்துட்டு எழுதியிருப்பாங்க ஓகேங்களா ஓகே சோ இப்ப தினை மாலை நூற்றி ஐம்பது அப்படின்னும் போது கனிமேதாவியா திரிகடுகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாதனார் திணைமொழி ஐம்பது அப்படின்னது கண்ணன் சேந்தனார் ஐந்து ஐம்பது அப்படிங்கறது அந்த இந்த சூர்யா வந்துட்டு டபுள் ஆக்டிங் பண்ணிருப்பாங்களா அந்த மாறன்ற மாதிரி ஒரு படம் இருக்கும் சோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்றத சொல்லியிருப்பேன் சரிங்களா அப்ப ஐந்தினை ஐந்தினை ஐம்பதுனா ரெண்டுமே ஐயை வருது அப்ப மாறன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்தது பாருங்க புறப்பொருள் வெண்பா மாலை அப்படின்றது பாத்தோம்னா ஊவே சாமிநாத ஐயர் ஊவே சாமிநாத ஐயர் கிளியர் ஓகே புறப்பொருள் வெண்பாமலை ஞாபகம் வச்சுக்கோங்க திரிகடுகம் பற்றிய கூற்றுக்களில் பொருத்தமற்றதை காண்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க முதல்ல பாருங்க திரிகடகம் நூற்று இரண்டு பாடல்களை கொண்டது திரிகடுகத்தினுடைய ஆசிரியர் பெயர் நல்லாதனார் திரிகடுகத்தினுடைய திரிகடுகமானது பதினெட்டு கீழ்க்கணக்கு நூல்கள்ல ஒன்று சுக்கமிழகு திப்பிளியார் ஆன மருந்துக்கு திரிகடகம் என்ற பெயர் என்னது திரிகடகம் நூற்றி இரண்டு பாடல்கள் கொண்டது கொண்டது என்று களவழி நாற்பது அளவு திருடுறவங்க பொய் பேசுவாங்க நாற்பது அப்படின்னா பொய்கையார் வந்துருவாங்க இன்னா நாற்பது இனியவை நாற்பது இனிய பூதம் அப்படின்னு சொல்லிட்டு இடம்பெற்றிருக்கும் சரிங்களா அவ்வளவுதான் சோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இதுல இருந்து கம்மியான கேள்விகள் தான் கேட்டிருக்காங்க சோ நெக்ஸ்ட் செஷன் பார்த்தோம்னா நம்ம அறநூல்கள் மோஸ்ட்லி இன்னும் ஏழாவது கம்மியா இருக்கு சோ அதனால எல்லாமே கம்பைன் பண்ணி வந்துட்டு நம்ம பாத்துக்கலாம் சரிங்களா ஓகே இன்னைக்கான செஷன்ல வந்து கொஷின் கேட்கறேன் ஆன்சர் பண்ணுங்க முதல் கேள்வி திரிகட அது இப்போ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா திரிகடுகமானது அம்மை அப்படின்ற ஒரு வக மனப்பை சேர்ந்தது ஞாபகம் வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க சரிங்களா ஓ திரிகடுகம் அப்படிங்கறதும் அன்மை அப்படின்ற ஒரு வனப்பை சேர்ந்த ஒரு நூலாகத்தான் இருக்கும் ஓகேங்களா ஓகே முதல் கேள்வி ஆன்சர் பண்ணுங்க அகிலா அம்மம் ஆன்சர் பண்ணுங்க ஓகே திரிகடிகமானது எந்த சமயத்தை சார்ந்த நூலாக அமைஞ்சிருக்கு வைணவ சமயத்தை சார்ந்த நூலாக அமைந்திருக்கின்றது ஓகே வெரி குட் நெக்ஸ்ட் கொஷின் குலனுடைமையின் டேஸ் சிறந்தன்று நவீன் விதேச ஆன்சர் பண்ணுங்க குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று ஓகே வெரி குட் சூப்பர் அருண்குமார் சார் ஆன்சர் பண்ணுங்க காதலில் சிறந்த கண்ணஞ்சப்படுதல் ஜான்சி மேம் பண்ணுங்க நலனுடைமையின் சிறந்த நலனா இருக்கிறத விட அழகா இருக்கிறத விட எது முக்கியம் எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து நாணம் ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க வரிசையிலேயே வரும் அடுத்தது சாருமதி மேம் ஆன்சர் பண்ணுங்க ஓகே இளமையில் சிறந்தன்று இளமையை விட சிறந்தது எது இளமையா இருந்தும் இருக்கும்போது எது வந்துச்சுன்னா நம்மளால படிக்க முடியாது சாருமதி மேம் ஓகே நெய் பிணியில் அது பிணி பிணியில் இல்லாம இருக்கிறது ஓகே பிணி இல்லாம இருக்கிறது தான் சிறந்தது அப்படின்றது சொல்லியிருப்பாங்க ஓகே வெரி குட் சூப்பர் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் மரி சார் ஆன்சர் பண்ணுங்க காஞ்சி என்பது எதனை குறிப்பிடக்கூடியது காஞ்சி நிலையாமை காஞ்சி வந்துட்டு நிலையாமையை பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு சொல்லாக இடம்பெற்றிருக்கும் ஓகே வெரி குட் சூப்பர் ஓகே என்னைக்கான செஷன் அவ்வளவுதான் ஸோ நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷெட்யூல கொடுத்துருக்கறதுல இருந்து நாளைக்கான செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த செஷன்ல இருந்துச்சுன்னா கேளுங்க அப்புறம் வந்துட்டு இப்போ அட்மிஷன் போட்டவங்களுக்கு ஓகே அட்மிஷன் போடல அப்படின்னா நம்மளுடைய ஃபீஸ் எவ்ளோ அப்படின்னு பாத்தோம்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ புதன்கிழமை வரைக்கும் நம்ம ஃப்ரீ செஷன்ஸ் எடுப்போம் அதுக்கப்புறமேட்டுக்கு பெய்டு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிளாஸஸ் போகும் ஸோ அதுக்கப்புறம் அட்மிஷன் போடணும்னு நினைக்கிறவங்க அட்மிஷன் போட்டுக்கலாம் சரிங்களா கிளாஸஸ் பாத்தோம்னா மே மந்த் வரைக்கும் டெய்லி அதாவது திங்கள் முதல் வெள் இது ஞாயிற்றுக்கிழமை வாரத்துல ஏழு நாளுமே அவங்களுக்கு வகுப்பு இருக்கும் கிளியரா வந்துட்டு உங்களுக்கான செஷன் நாங்க முடிச்சு கொடுத்துருவோம் ஒரு நாலு கிளாஸ் பக்கம் போயிருக்கு ஓகே சோ இதுக்கு முன்னாடி செஷன்ல இருந்தும் கொஸ்டின் கேட்போம் அதே மாதிரி இப்போ எப்படி நம்ம சிலபஸ் வைஸ் பாக்குறோமோ அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஸ்கூல் புக்ஸ் டெய்லி வந்துட்டு ஒவ்வொரு இயலா கவர் பண்ணிட்டு இருக்கோம் நியூ அண்ட் ஓல்டு அடிப்படையில அட்மிஷன் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க புதன்கிழமை நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்கு ஓகேங்களா ஓகே சோ அதனால மாம் அட்மிஷன் போறங்க போடலாம் हां சொல்லுங்க சொல்லுங்க சார் மாம் குட் மார்னிங் மாம் என்னோட பேர் வினோத்ங்க மேம் ஆ சொல்லுங்க சார் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவீங்களா இல்ல எப்படி மேம் நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டே அட்டெண்ட் பண்றேன் ஆ டெஸ்ட் வந்துட்டு பார்த்தோம்னா டெஸ்ட் முதல்ல நாங்க அதாவது என்னன்னா நமக்கு கால் ஃபர் பண்றதுக்கு முன்னாடி டெஸ்ட் சீரிஸும் சேர்த்திருந்தோம் ஸோ அப்போ பார்த்தோம்னா உங்களுக்கு வாரத்தில் திங்கள்லேருந்து வெளியே வரைக்கும் மட்டும் தான் கிளாஸ் எடுக்கிற மாதிரி செஷன் இருந்துச்சு சோ நமக்கு பண்ணிட்டாங்க கம்மியான டைம் இருக்கு வாரத்துல ஏழு நாளும் கிளாஸ் வைக்கிறோம் டெஸ்ட் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நாங்க ரெடி பண்ணி தரோம் சார் நான் கேட்டு என்னன்றது சொல்றேன் ஓகேங்களா சோ டெய்லி உங்களுக்கு அந்த டெஸ்ட்டுக்கு பதிலா நான் ஓரல் டெஸ்ட் வந்துட்டு டெய்லி கொஸ்டின் கேட்டுட்டு தான் இருக்கேன் ஓகேங்களா நான் சார்கிட்ட வந்துட்டு என்னன்றத கேட்டுட்டு உங்களுக்கு நான் குரூப்ல சென்ட் பண்ண சொல்றேன் சரிங்களா சார் இந்த உங்க குரூப் உங்களுடைய நேம் சரி ஓகே விதைகள் ஸ்டடிஸ் இந்த நம்பருக்கு இது ஃபோன் பண்ணுங்க அப்படினா எஸ்எம்எஸ் பண்ணுங்க சார் வந்துட்டு ஆ ஓகே சார் உங்களுக்கு பார்த்துட்டு உங்களை ஆட் பண்ணி விடுவாங்க லிங்க் சென்ட் பண்ணுவாங்க அது மூலமா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அப்புறமா மேம் प्रीवियस இயர் क्वेश्चन டெஸ்ட் டெஸ்ட் வெச்சிருக்கீங்களா மேம் ஆ ஆமா ஆ சொல்லுங்க அதுல வந்து விஎஸ்ஓ பேஜ் இருக்கு மாவனா நீங்க அனுப்புனதுல தமிழ் மட்டும் தான் நம்ம இருக்கு ஆ ஆமா இது இப்ப எப்படி கேக்குறீங்க ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் ডেইলি மேக்ஸ் சொல்யூட் பண்றீங்களா அது கேக்குறீங்களா இல்ல ஞாயிற்றுக்கிழமை இல்ல மேம் தமிழ் மட்டும் தான் டெஸ்ட் ஆனா அதுல ஜிஎஸ் சேர்ந்து இருந்தது இல்ல மேம் இல்ல மேம் 100 क्वेश्चन தமிழ் மட்டும் தான் இருக்கும்லே தெரியலீங்களே நான் என்ன பார்க்கறேன் நான் பார்க்கல இன்னும் கரெக்டா தமிழ் மட்டும் தான் 100 क्वेश्चन நான் சார் கண்டுட்ட சரி ஓகே நான் பார்க்கறேன் சரிங்களா mam நீங்க வந்து அந்த PDF அ நான்மணிகள் இருந்து அனுப்பவே இல்ல mam first நாலடியார் மட்டும் தான் அனுப்பிச்சிருக்கீங்க நான் மணி கிடைக்கீங்களா நான் மறுபடியும் அனுப்பி விட்டேன் சரி ஓகே நான் பாக்குறேன் second இருந்து அனுப்பவே இல்ல first class நாலடியார் மட்டும் தான் mam இருக்கு நீங்க இப்போ தான் group ல ஆனீங்களா இல்ல ஆல்ரெடி ஆட் ஆகலாது இருக்கீங்களா ஆட் add ஆகவே இல்ல add ஆகவே இல்ல ஆட் ஆகலீங்களா சரி ஓகே ஓகே நீங்க சார்க்கு வந்து எஸ்எம்எஸ் பண்ணி விடுங்க நான் மறுபடியும் மறுபடியும் அதை அனுப்பிட்டு தான் இருக்கேன் சரி ஓகே சார்ட்ட ஒரு தடவை பேசிட்டு ஆட் ஆயிடும் சரிங்களா நான் நேத்து கூட அனுப்பி ஓகே ஓகே கைஸ் அண்ட் தென் வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா வந்துட்டு இப்போ நம்ம தமிழ் மேக்ஸ் டெய்லி மேக்ஸ் எல்லாரும் பிபிசி கொஸ்டின் பேப்பர் போடுறீங்களா உங்களுக்கு டெய்லி நான் மதியம் ஆனால் உங்களுக்கு நான் பிவிசி கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் கரெக்டுங்களா இது சூப்பர் ஒரு ஒருத்தவங்க வந்துட்டு நைட் ஒரு பதினோரு மணி இருக்கும் அவங்க மேக்ஸ் இருபத்தஞ்சு கொஷின் போட்டு அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிட்டாங்க சூப்பர் மேம் வெரி குட் அவங்களுக்கு பையனோட மத்தவங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிட்டாங்க சூப்பர் வெரி குட் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்க போட்டு விடுங்க கொஷ்டின்ஸ் ஓகேங்களா ஸோ அது ஜி இருந்தாலும் சரி மேக்ஸா இருந்தாலும் சரி தெரிஞ்சவங்க சொல்லுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இந்த குரூப் பொறுத்த வரைக்கும் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேலை வாங்க போறோம் அதுக்கோசரம் உங்களுக்கு அந்த படிக்கிற விஷயம் நீங்க எதா இருந்தாலும் எப்பயா இருந்தாலும் நீங்க அந்த கொஸ்டின் கேட்டுக்கலாம் அந்த வந்துட்டு உங்களுக்கான இப்போ ஒரு இப்போ ஒரு இருபது பேர் இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து குரூப் டிஸ்கஷன் கூட பண்ணிக்கலாம் ஸோ வந்துட்டு அந்த படிக்கிறதுக்கோசம் நீங்க எப்பயுமே வந்துட்டு ஒரு கம்பைனா வந்துட்டு இருங்க நாங்களும் உங்களுக்கு கூட

தமிழ் ஓகே அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னது நமக்கு ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஓகே எல்லாரும் இப்ப மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வந்து வீட்டுல இருந்தா படிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும் போது அதன் அடிப்படையில டெய்லி எனக்கு ஜிகே ல ஒரு லசன் முடிக்கணும் அதாவது ஒரு உங்களுக்கு அனுப்பி விடுறேன் போன வருஷம் குரூப் போர் நடந்த கொஸ்டின் பேப்பர் அனுப்பி விடுறேன் பாருங்க எப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சமான கேள்விகள் வரைக்கும் மட்டும் தான் கேக்குறாங்க ஒரு எட்டே எட்டு கேள்வி மட்டும்தான் லெவன்த் டுவெல்த்ல இருந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா மொத்தம் எழுபத்தி அஞ்சு சரிங்களா சில எட்டே எட்டு கேள்வி மட்டும் தான் நமக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ப்ரீவியஸ் இயர்ல இருந்து கேக்குறாங்க கரெக்டுங்களா சோ அதன் அடிப்படையில நம்ம அப்ப எப்படி படிக்கணும் அப்படின்னா சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் உருப்படியா படிக்கணும் நம்ம பாட்டுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா வெளியே லெவன்த் டுவெல்த் லெவன்த் டுவெல்த் அதிகமா சு அதிகமா சுத்திட்டு இருக்கோம் சோ அதை விட்டுட்டு இப்ப என்ன பண்ணுங்க நீங்க இப்போ டெய்லி நீங்க படிக்கிறீங்க ஓகே உங்களுடைய ஷெடியூல் தண்ணி இப்ப ஜி கேக்குன்னு சொல்லிட்டு நம்ம டீம்ல என்ன பண்ண போறோம் டெய்லி ஒரு லெசன் நீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் ஷெட்யூல் கூட நான் போட்டு தரேன் சரிங்களா எத்தனை நாள் முடிக்க முடியும் தெரியல அது ரெடி பண்ணி முடிஞ்சா நான் சென்ட் பண்றேன் அப்படின்னா டெய்லி நம்ம நாளிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி பாத்துக்கலாம் ஓகே சோ இந்த ஒரு இதுக்கு என்னன்னா உங்களுக்கு கொஸ்டின் ஓவரால் டெஸ்ட் இப்ப எப்படி நம்ம தமிழ் கொஸ்டின் கேட்கறோம் அந்த மாதிரி நம்ம ஈவினிங் வந்துட்டு கொஸ்டின் கேட்கலாம் மட்டும் தான் ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு செஷன் மட்டும் தான் ஏன்னா நீங்க படிக்கிறீங்களா தெரியாது அடிப்படையில் உங்களுக்கு டெய்லி ஒரு லெசன்

நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க கரெக்டுங்களா சோ தான் நீங்க எயிட்ல இருந்து போலான்றதுக்கு சொல்லிருக்கீங்க சோ அதன் அடிப்படையில உங்களுக்கு ஆல்ரெடி எது எது முக்கியம் எது எது முக்கியம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு சோ நான் இப்ப என்ன சொல்றேன்னா உங்களுக்கு நான் ஒரு மணி நேரம் அதாவது என்னன்னா விதைகள்ல இருந்து நம்ம ஒரு மணி நேரம் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜி கேக்கன் டைப் என்ன அதாவது டீம்ல ஓகேங்களா ஒரு மணி நேரம் இதுக்கு அதனால சொல்றதுனா சிக்ஸ்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகே சிக்ஸ்த்ல இருந்து எது எது முக்கியம் அதாவது சிலபஸ் வைஸ் மட்டும்தான் கண்டென்ட் சோ அதை மட்டும் தான் முடிக்க போறோம் அடிப்படையில் டெய்லி ஒரு ஹாஃப் அன் அவர் மட்டும்

டக்குன்னு கேட்டலாம் இல்ல டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ண நீங்களும் ஆன்சர் பண்ணிடணும் அப்படின்னு சரிங்களா இது சிலபஸ் கொடுத்துறீங்களா முன்னாடி முன்னாடி நான் சென்ட் பண்ணிடுறேன் நாளைக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரிங்களா ஓகே 6th இருந்து 10th வரைக்கும் அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் சோ இந்த ஷெட்யூல் அப்படிங்கறது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் நம்ம அதிகமா கேக்குறாங்க சோ அதன் அடிப்படையில தான் இந்த மாதிரி ஒரு இது கொண்டு வரோம் சோ நம்ம தமிழ் மட்டும் தான் சொல்லியிருக்கோம் பட் இருந்தாலுமே தமிழ்ல இன்னொரு ஒரு மார்க் இருக்கு உங்களுக்கு எல்லாத்துலயுமே உங்க இப்போ இருபது பேர் அட்மிஷன் போட்டிருக்கீங்க முப்பது பேர் அட்மிஷன் போட்டிருக்கீங்கன்னா நீங்க எல்லாமே வேலை வாங்கணும் அதன் அடிப்படையில சப்போர்ட் உங்களுக்கு கொடுக்கணும் ஓரளவு டெஸ்ட்டுக்கு அரை மணி நேரம் உங்களுக்கு இருக்கு சரிங்களா அதை கரெக்டா நீங்க படிச்சு எல்லாருமே படிச்சிட்டீங்க இப்ப வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு ஆன்சர் சொல்லாம இருக்கீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க சொல்றது கேளுங்க அரை மணி நேரம் தான் இவ்வளவோ டைம் வேஸ்ட் பண்றோம் அந்த அரை மணி நேரம் நீங்க படிக்கவே இல்லைனாலும் பரவாயில்ல வந்து செஷன் அட்டன் பண்ணுங்க உங்க ஆன்சர் பண்றதை கவனிங்க ஓகே வாய்ஸ்ல கூட சொல்லணும்னு அவசியம் இல்ல நீங்க டைப் பண்ணி கூட போட்டுறலாம் கிளியர் நாளைல இருந்து தான் நாளைல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நான் நாளைக்கு மார்னிங் செஷன் எடுக்கும் போது எந்த கண்டென்ட் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் நாளைல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் 8:30 to 9:00 ஆமா 8:30 to 9 ஓகே எல்லாத்துக்குமே இந்த டைம் கரெக்டா இருக்குமா ஏனா நிறைய பேர் இருக்கீங்க சோ இதல வந்து எல்லாத்துக்குமே இந்த டைம் கரெக்டா நிறைய பேர் வந்துட்டு ஃபேமிலி வுமன்ஸ் இருக்காங்க சோ அதனால கேக்குறேன்

நிறைய பேர் ஒன்பது மணிக்கு தான் வேலை விட்டுட்டு வராங்க எயிட் ஓகே மேம் ஓகேங்களா எயிட் டு எயிட் தேர்ட்டி ஓகேங்களா சாரி எயிட் தேர்ட்டி டு நைன் ஓ கிளாக் எயிட் தேர்ட்டி டூ நைன் ஓ க்ளாக் ஓகே ஸோ எல்லாேருமே வந்துட்டு அட்டென்ட் பண்ணுங்க ஓகே நிறைய பேர் வந்துட்டு இப்போ இப்போது கிளாஸ் முடிஞ்சோடனே லீவ் ஆயிட்டாங்க ஸோ நான் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது நான் அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கேன் சரிங்களா ஓகே கேஸ் நாளைக்கு நான் என்ன படிக்கணும் முடியுங்களா இதுலேயே வந்துடுமா மேம் லிங்க் எப்போயும் போல நான் இதுலேயே இப்போ அப்படி நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணோம் அதே மாதிரி போட்டுடலாம் சரிங்களா ஓகே அப்போ டெய்லி நம்ம என்ன பண்ண போறோம் பேப்பர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன்லி ஓகே அந்த டைமிங் அப்படிங்கிறது இனிமேல் நான் என்ன இருக்கேன்னா நான் மேக்ஸ் அந்த கொஷின் சென்ட் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் டைம் அண்ட் எண்டிங் டைம் அதுக்குள்ள முடிச்சிடணும் அப்படின்றத நான் போகலான் இருக்கேன் ஏன்னா நீங்க வந்துட்டு டைம் அதிகமா எடுத்துக்கவே கூடாது கரெக்டா மட்டும் தான் மேக்ஸ் எடுத்துக்கணும் அதிகமாக எடுத்துக்காதீங்க ஓகே அந்த ஃபார்ட்டி ஃபைவ் மேக்ஸ் முடிச்சிடணும் ஓகே ஸோ அதுக்குள்ள நீங்க இப்போ ஒரு ஒரு இருபத்தஞ்சு சம்ல இருபது சம் தெரியுது நான் அரை மணி நேரம் முடிச்சிட்டேன் அப்படின்னா அந்த அஞ்சு செம்மை அந்த கால் மணி நேரத்துல நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகே இதை வந்துட்டு கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஓகே கொவ்ஷன் பேப்பர் சென்ட் பண்ணோன்னே அந்த பார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டார்ட் ஆகும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நேரம் ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஒர்க்கிங்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த டைமிங் வந்துட்டு உங்களுக்கு அளவுக்கு கரெக்டா கொண்டு போகும்ல இந்த மேக்ஸ்க்கு சரி ஓகே நான் சென்ட் பண்ணி விட்றேன் பாத்துக்கலாம் ஓகேங்களா ஓகே எஸ் தேங்க் யூ நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் ஓகே தேங்க் யூ மேம் தேங்க் யூ மேம் ஹேவ் எ நைஸ் டே பை மேம் ஓகே கைஸ்